رسول الكريم أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் தினமும் ஒரு இரண்டு ஹதீஸுகள் வாசிக்கப்படும். இது ஜனாசாவுடைய சட்டங்கள் தொடர்பான ஒரு பாடமாக இருக்கிறது. ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகிற போது பலவிதமான கஷ்டங்கள், நோய்கள், சிரமங்கள், கவலைகள் என்று நிறைய ஏற்படுகிறது. சிலர் எந்த கஷ்டமும் இன்றி சாதாரணமாக மரணித்து விடுகிறார்கள். சிலர் நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டு அதிலே சிரமப்பட்டு மரணிக்கிறார்கள். இந்த பாடத்தினுடைய துவக்கத்திலே மரணத்திற்கு முன்னால் பலவிதமான நோய்கள் வருவது குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகள் வருகிறது. இந்த எல்லா ஹதீஸுகளுடைய கருத்து சாராம்சம் என்னவென்று சொன்னால், மரணத்திற்கு முன்பு நோய்களிலே இறந்து போகக்கூடியவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். பொதுவாக நாம் லேசாக இப்படி சொல்லிவிடுகிறோம், யாராவது திடீரென இறந்து விட்டால் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் இறந்து விட்டார்கள். இங்கே நாம் வாசிக்க போற ஹதீஸுகளிலே அதுவும் வருகிறது. ஒரு சஹாபி இறந்து விடுகிறார். இப்போது எல்லோரும் சொன்னார்கள், பரவாயில்லை, எந்த நோயும் இல்லாமல் இறந்து விட்டார் என்று. பெருமானார் சொன்னார்கள், அப்படி சொல்லாதீர்கள். ஒருவேளை அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்திருந்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நாம அதை வந்து ஒரு நல்ல மரணம்னு நினைக்கிறோம். யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டா ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இது தவறானது. இந்த எண்ணத்தை கலையும் விதமாகத்தான் இந்த ஜனாசாவுடைய பாடத்தினுடைய ஆரம்பங்களிலே மரணத்திற்கு முன்னால் ஒரு மோமினுக்கு அல்லாஹ் உலகத்திலே என்னென்ன நோய்களை என்னென்ன கஷ்டங்களை தருகிறானோ அதெல்லாம் பாவத்தினுடைய பரிகாரம் என்ற அந்த பாடங்கள் தான் இங்கே வருகிறது. அதிலிருந்து ஒரு இரண்டு ஹதீஸுகள் வாசிக்கப்படுகிறது. அன் அபி சயீத் வ அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹுமா அன்னஹுமா ஸமிஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மா யுஸீபுல் முஃமின மின் வஸபின் வலா நஸபின் வலா ஸகமின் வலா ஹஸனின் ஹத்தல் ஹம்ம யஹம்மு இல்லா குஃபிர பிஹி மின் ஸய்யிஆதி. ஹஜ்ரத் அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், உலகத்திலே ஒரு மோமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நோய்கள், கவலைகள் இவை அனைத்துமே அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்காமல் அல்லாஹ் விடுவது கிடையாது. உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களாகட்டும், நோய்களாகட்டும், கவலைகளாகட்டும் இவை அனைத்துமே நாம் செய்த பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். قال عبد الله بن مسعود دخلت على رسول الله صلى الله عليه وسلم وهو يوعك وعكا شديدا فقلت يا رسول الله انك توعك وعكا شديدا فقال رسول الله صلى الله عليه وسلم أجل إني أوعك كما يوعك رجلان منكم فقلت ذلك أن لك أجرين فقال رسول الله صلى الله عليه وسلم أجل ثم قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم يصيبه أذى مرض فما سواه إلا حتى الله له سيئاته كما تحط الشجرة ورقها. عبد الله بن مسعود رضي الله عنه ورحل سلح رارغل. ஒரு நாள் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றிருந்தேன். அவர்கள் கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டார்கள். நான் அவர்களை தொட்டு பார்த்து விட்டு சொன்னேன், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு காய்ச்சல் உங்களுக்கு இருக்கிறதே என்று. அப்போது பெருமானார் சொன்னார்கள், ஆம், உண்மைதான். உங்களில் ஒருவருக்கு வரக்கூடிய காய்ச்சலில் இரண்டு மடங்கு காய்ச்சல் எனக்கு வருகிறது. உங்களில் ஒரு மனிதருக்கு வரக்கூடிய அந்த காய்ச்சலில் இரண்டு மடங்கு காய்ச்சல் எனக்கு வருகிறது என்று பெருமானார் சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அதற்கு காரணம் நபிமார்களாகிய உங்களுக்கு எங்களை விட இரண்டு மடங்கு கூலி என்பதனாலயா என்று கேட்டேன். அதற்கு பெருமானாரும் சொன்னார்கள், ஆம், உண்மைதான், உங்களை விட எனக்கு இரண்டு மடங்கு நன்மை என்பதனாலே கஷ்டமும் எங்களுக்கு இரண்டு மடங்கு தரப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிமானாலும் சரி, அவருக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய சின்னையுடையொரு, அது ஒரு நோயாக இருக்கலாம் அல்லது நோயை விட சாதாரணமானதாகவும் இருக்கலாம், உலகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன இடையூறானாலும் சரி, அதை கொண்டு அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான்.
எதை போல் என்று சொன்னால், மரங்களில் இருந்து இலைகள் உதிர்வது போல, மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை கொண்டு பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين على رسوله الكريم أما بعد وعن جابر بن عبد الله رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم دخل على أم السائب فقال ما لك يا أم السائب تزفزفين قالت الحمى لا بارك الله فيها فقال لا تسب الحمى فإنها تذهب خطايا بني آدم كما يذهب الكير خبث الحديد رواه مسلم. மரணத்திற்கு முன்னால் நோய்கள் வருவது, சோதனைகள் வருவது தொடர்பான பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சாயிப் என்ற ஒரு பெண்ணை நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். அங்கே சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடம் விசாரித்தார்கள், உம்மு சாயிப் அவர்களே, நீங்கள் நடுங்கிக் கொண்டிருக்க என்ன காரணம், ஏன் இப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு அந்த பெண்மணி சொன்னார்கள், கடுமையான காய்ச்சல் தான் காரணம் யா ரசூலல்லாஹ், இந்த காய்ச்சலில் அல்லாஹ் பரக்க செய்யாமல் இருக்கட்டும் என்று அந்த காய்ச்சலை திட்டினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காய்ச்சலை திட்ட வேண்டாம், ஏனென்று சொன்னால் இந்த காய்ச்சலானது மனிதர்களுடைய பாவங்களை அழித்து விடுகிறது. கொல்லனுடைய உலை இரும்பில் உள்ள துருவை அகற்றுவது போல, கொல்லப்பட்டையிலே அந்த கொல்லனுடைய அந்த உலையானது இரும்பில் உள்ள துருவை அகற்றுவது போல காய்ச்சல் வருவது மனிதர்களுடைய பாவங்களை அகற்றி விடுகிறது. எனவே காய்ச்சலை திட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். வான் நபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு أن رسول الله صلى الله عليه وسلم عاد محموما فقال أبشر فإن الله تعالى يقول هي ناري أسلطها على عبدي المؤمن ليكون حظه من النار. أبو هريرة رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடுமையான காய்ச்சல் பாதிக்கப்பட்ட ஒரு சஹாபியை நலம் விசாரிக்க சென்றார்கள். அப்போது சொன்னார்கள், அபுஷிர், உங்களுக்கு சுபச்செய்தி உண்டாகுக, ஏனென்றால் இந்த காய்ச்சலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இந்த காய்ச்சலானது என்னுடைய நரக நெருப்பினுடைய வெளிப்பாடு. காய்ச்சல் என்பது என்னுடைய நரக நெருப்பினுடைய வெளிப்பாடு. என்னுடைய அடியான் மீது அதை நான் சாட்டி விடுகிறேன். காரணம், நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்பட அந்த நரக நெருப்புக்கு பதிலாகத்தான் காய்ச்சலை நான் ஏற்படுத்துகிறேன். நரக நெருப்புக்கு பதிலாக காய்ச்சலை நான் ஏற்படுத்துகிறேன். சில பெரியவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உலகத்திலே காய்ச்சல் எவ்வளவு கடுமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மறுமையிலே நரக நெருப்பில் இருந்து அவன் தூரமாக்கப்படுகிறான் என்று சொன்னார்கள். ஆக இரண்டு ஹதீஸுகளுடைய கருத்துமே காய்ச்சலாகட்டும் இதர நோய்களாகட்டும் எல்லாமே நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் தருகிறான். அப்படி நோய்கள் வருகிற போது இந்த எண்ணத்திலே அதை பொறுத்து கொண்டோமேயானால் உலகத்திலே பாவமற்றவர்களாக வாழ்ந்து மரணிக்கிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருகிறான். வஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஅன் யஹ்யா இப்னு ஸஈத் ரழியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال ان رجلا جاءه الموت في زمان رسول الله صلى الله عليه وسلم فقال رجل هنيئا له مات ولم يبتل بمرض فقال رسول الله صلى الله عليه وسلم ويحك وما يدريك لو ان الله ابتلاه بمرض يكفر به عنه من سيئاته رواه مالك. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் இறந்து விடுகிறார். அப்போது இன்னொரு மனிதர் சொன்னார், இவருக்கு வாழ்த்து உண்டாகட்டும், சுபச்செய்தி உண்டாகட்டும், எந்த விதமான நோயும் ஏற்படாமலேயே மரணித்து விட்டார், எந்த நோயும் இல்லாமல் இறந்து விட்டார், எனவே இவருக்கு சுபச்செய்தி என்று ஒரு சஹாபி சொன்னார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு கேடு உண்டாகுக, உனக்கு என்ன தெரியும், ஒருவேளை அல்லாஹ் அவருக்கு ஏதாவது நோயை கொடுத்திருந்தால் அந்த நோயின் மூலமாக அவர் செய்த எல்லா பாவங்களையும்
அல்லாஹ் மன்னித்திருப்பான், அந்த நோயின் காரணமாக அவருடைய எல்லா பாவங்களையும் அழித்திருப்பான் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ஆக இந்த ஹதீஸுடைய கருத்தும் எதை உணர்த்துகிறது? ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுவது அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே ஏற்படுகிறதே தவிர ஒருவர் மீது அல்லாஹ் அதிருப்தி அடைந்திருக்கிறான் என்பதல்ல அதன் பொருள் என்பதைத்தான் இதுவும் உணர்த்துகிறது. மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு அல்லாஹ் நோயை கொண்டு சோதித்து பிறகு அந்த நோயிலிருந்து அல்லாஹ் அவருக்கு குணத்தை கொடுத்து விடுவானேயானால் அதன் மூலம் அவருக்கு இரண்டு பலன்கள் கிடைக்கிறது. ஒன்று, அந்த நோயின் காரணமாக கடந்த காலத்திலே செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இரண்டாவது, அந்த நோயின் காரணமாக எதிர்காலத்தில் அவர் பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு அதை ஒரு படிப்பினையாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். கடந்த கால பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, எதிர்காலத்திலே பாவங்கள் செய்யாமல் இருக்க இந்த நோய் ஒரு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. இது ஒரு மோமினுடைய நிலை. ஒரு நயவஞ்சகன் முனாஃபிக்குடைய நிலை என்னவென்று சொன்னால், அவனுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்து அதிலிருந்து அல்லாஹ் குணத்தையும் கொடுத்தான். ஆனால் தனக்கு ஏன் நோய் வந்தது, ஏன் குணமடைந்தது என்று அவன் புரிவது கிடையாது. இவனுடைய உதாரணம் எதை போல் என்று சொன்னால், ஒரு ஒட்டகத்தை அதனுடைய உரிமையாளர் கட்டி வைத்தார், பிறகு திடீரென அவிழ்த்து விட்டார். அந்த ஒட்டகத்திற்கு தெரியாது ஏன் நாம் கட்டி வைக்கப்பட்டோம் என்பதும் தெரியாது, ஏன் அவிழ்த்து விடப்பட்டோம் என்பதும் தெரியாது. இது ஒரு முனாஃபிக்குடைய நிலை. ஒரு மோமினுக்கு நோய் வருகிற போது அதிலிருந்து குணம் கிடைத்தால் பாவத்திற்கு பரிகாரமாகவும் ஆகிவிடுகிறது, எதிர்காலத்திலே பாவம் செய்வதற்கு பாவம் செய்யாமல் இருக்க ஒரு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. வான் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால் இதமுல் ஜஸா மஅ இதமில் பலா وإن الله إذا أحب قوما ابتلاهم فمن رضي فله الرضا ومن سخط فله السخط رواه ابن ماجه. حضرت انس رضي الله عنه அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு மகத்தான கூலியும் உண்டு. சோதனை எவ்வளவு கடுமையாக இருக்கிறதோ கூலியும் மகத்தான கூலி உண்டு. அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை நேசித்தால், அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை பிரியப்பட ஆரம்பித்தால் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சோதனைகளை தருகிறான். யார் அந்த சோதனையை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தமும் உண்டு. யார் அந்த சோதனையின் போது அதிருப்தி அடைகிறாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய கோபமும் உண்டு. வஅன் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யவத்து அஹ்லுல் ஆஃபியா யௌமல் கியாமா ஹீன யுஅதா அஹ்லுல் பலாஇ ஸவாப் لو ان جلودهم كانت قرضت في الدنيا بالمقاديد. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே உலகத்திலே சோதனை துன்பங்களிலே அவதிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சவாபையும் வெகுமதிகளையும் பார்க்கிற போது, யார் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் எண்ணி பார்ப்பார்களாம், உலகில் வாழ்ந்தபோது நம்முடைய உடலுடைய தோள்கள் கத்திரிகளால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று எண்ணுவார்கள். நோயாளிகள் துன்பத்திலே அவதிப்பட்ட மக்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் இவ்வளவு சன்மானங்களை அள்ளித்தருவான், அதை பார்த்து ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே கத்திரிகளால் நம்முடைய உடல் துண்டு துண்டாக்கப்பட்டிருக்க கூடாதா என்று எண்ணுவார்கள். ஆக உலகத்திலே வருகின்ற நோய்களும் துன்பங்களும் ஒரு மனிதனுக்கு மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் பதவியையும் பெற்று தருகிறது என்பதை இந்த ஹதீஸுகள் உணர்த்துகிறது. வாஆஃபிரு தஆவானா ரசூலில் கரீம் அம்மா பஅத் வஅன் அபி ஹுரைரத ரழியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ما يزال البلاء بالمؤمن والمؤمنة في نفسه وولده وماله حتى يلقى الله وما عليه خطيئة رواه الترمذي. ابو هريرة رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் கொண்ட ஒரு ஆணுக்கும் ஈமான் கொண்ட ஒரு பெண்ணுக்கும் சோதனைகள் அவருடைய உடல் ரீதியாக, அவருடைய குழந்தைகள் ரீதியாக, அவருடைய பொருள் ரீதியாக வரலாம். எதுவரை என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வை சந்திக்கிற போது ஒரு சிறு பாவ கரைகள் கூட இல்லாமல் சந்திப்பார். ஒரு மோமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவருடைய உடல் ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ குழந்தைகள் ரீதியாக பல வகையான சோதனைகள் வரும்.
அவர் அல்லாஹ்வை சந்திக்கிற போது ஒரு சிறு பாவமும் இல்லாதவராக சந்திப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஏற்கனவே உயர்ந்த அந்தஸ்தை எழுதிவிட்டான். மேலான நல்லோர்கள், அவுலியாக்கள், மகான்களுடைய அந்தஸ்தை ஒரு அடியானுக்கு அல்லாஹ் எழுதி விடுகிறான். ஆனால் அந்த அடியான் உலகத்திலே அந்த அளவுக்கு அமல்கள் செய்வது கிடையாது. அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் பதவியையும் எழுதியிருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் அமல் செய்வது கிடையாது. அல்லாஹத்தாலா இந்த அடியானை அந்த உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி அவனுடைய உடல் ரீதியாக அவனுக்கு சோதனைகளை கொடுக்கிறான். அவனுடைய பொருளிலே சோதனைகளை கொடுக்கிறான். அவனுடைய குழந்தைகளிலும் சோதனைகளை கொடுக்கிறான். இந்த சோதனைகளில் எல்லாம் அந்த அடியான் பொறுமையை கையாள்கிற போது அல்லாஹ் என்ன அந்தஸ்தை கொடுக்க நாடினானோ அந்த அந்தஸ்தை இந்த சோதனைகள் வழியாக அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். இந்த ஹதீஸுடைய கருத்து உணர்த்துவது என்ன? அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அமல்கள் ரீதியாகவும் பெற முடியும். அல்லாஹ் சோதனைகளை தருகிற போது அந்த சோதனைகளை தாங்கி உறுதியாக யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான் என்று வருகிறது. وعن أنس رضي الله عنه إن الرب سبحانه وتعالى يقول وعزتي وجلالي لا أخرج أحدا من الدنيا أريد أن أغفر له حتى أستوفي كل خطيئة في عنقه بسقم في بدنه وإقتال في رزقه رواه رزين الله تعالى صلوة داها فرمان صلى الله عليه وسلم ورحل سنة رحل ينذ غنية ميدة آنياها எனது மகத்துவத்தின் மீது ஆணையாக நான் ஒரு அடியானை மன்னிக்க நாடிவிட்டால் அவரை இந்த உலகத்திலிருந்து நான் கைப்பற்றுவது கிடையாது. எதுவரை என்று சொன்னால், அவர் செய்த அத்தனை பாவங்களுக்கும் ஒன்று அவருடைய உடலிலே நோய்களை கொடுத்து அல்லது அவருக்கு வறுமையை கொடுத்து சோதித்து அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் உலகத்திலிருந்து அவரை நான் கைப்பற்றுவது கிடையாது. ஒரு அடியானை அல்லாஹ் மன்னிக்க நாடுகிறான் என்று சொன்னால் அவர் செய்த எல்லா பாவங்களுக்கும் உலகத்திலே ஒன்று நோய்களை கொண்டு அல்லது வறுமையை கொடுத்து நான் சோதிப்பேன். சோதித்து அவரை தூய்மையாக்கிய பிறகுதான் அவரை நான் உலகத்திலிருந்து அழைக்கிறேன் என்று அல்லாஹாலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். إنه قال قالت النساء النبي صلى الله عليه وسلم غلبنا عليك الرجال فاجعل لنا يوما من نفسك فوعدهن يوما لقيهن فيه فوعظهن وأمرهن فكان فيما قال لهن ما منكن امرأة تقدم ثلاثة من ولدها إلا كان له حجابا من النار فقالت امرأة واثنتين فقال واثنتين رواه الإمام البخاري. أبو سعيد الخدري رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை பெண்கள் பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, ஆண்கள்தான் மார்க்க விஷயங்களில் எங்களை எல்லாம் முந்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆண்களுக்கு உபதேசங்கள் செய்கிறீர்கள். அதனால் பெண்களாகி எங்களுக்கும் ஏதேனும் ஒரு நாளை முடிவு செய்து எங்களுக்கு நீங்கள் அறிவுரை செய்யுங்கள், உபதேசங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன், உங்களுக்கு அறிவுரை செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதேபோல அந்த நாளிலே பெண்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பெண்களுக்கு அறிவுரை செய்தார்கள். அவர்களை பல விஷயங்களை கொண்டு ஏவினார்கள். அந்த அறிவுரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை பார்த்து சொன்ன அம்சங்களிலே ஒன்று, உங்களிலே எந்த பெண்ணுக்கேனும் மூன்று குழந்தைகள் இறந்து போயிருந்தால் அந்த மூன்று குழந்தைகளும் அந்த பெண்ணுக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கிற திரையாக ஆகிவிடுவார்கள். உங்களில் யாரேனும் தனக்கு முன்னால் மூன்று குழந்தைகளை இழந்திருந்தார், அந்த மூன்று குழந்தைகளும் இந்த தாய்க்கு முன்னால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், நரகத்தினுடைய திரையாக, நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய தடையாக அந்த குழந்தைகள் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு பெண்மணி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சிறப்பு மூன்று குழந்தைகளை இழந்த பெண்ணுக்கு மட்டும்தானா?
இரண்டு குழந்தைகளை இழந்திருந்தால் அவர்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்காதா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸ்னதைன், நிச்சயமாக எந்த பெண் இரண்டு குழந்தைகளை இழந்திருப்பாரோ அவருக்கும் இதே சிறப்பு உண்டு என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன? குழந்தைகள் பருவமடைவதற்கு முன்னால் சிறுபிராயத்தில் இறந்து விட்டால் அது பெற்றோர்களுக்கு பெரிய துயரம் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். இங்கே வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாமே அதை பற்றித்தான் வருகிறது. இந்த குழந்தைகள் இறக்கிற போது அவர்களுக்கு நாம் சபர் செய்து கொண்டால், பொறுமையாக இருந்தால், இந்த குழந்தை நம்முடைய சொர்க்கத்தினுடைய முன் தயாரிப்பாக இருப்பார்கள், நரகத்திலிருந்து தடுக்கிற தடையாக இருப்பார்கள். அடுத்து வருகிற ஹதீசுகளுடைய கருத்தும் அதுதான். வியாதியினால பல்வேறு காரணங்களால் குழந்தைகள் இறக்கலாம், அதை சபர் செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கத்தம தலாசதன் லம் யப்லுகுல் ஹுல்ம் கானு லஹு ஹிஸ்னன் ஹசீனன் மினன் நார். இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் ஒருவர் தனக்கு முன்னாலேயே மூன்று குழந்தைகளை இழந்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகிறாரோ, அந்த மூன்று குழந்தைகளும் பருவமடையாத நிலையிலே இறந்திருந்தால் அவர்கள் அந்த பெற்றோருக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற பலமான கோட்டையாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்போது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தைகளில் இரண்டு பேர் இறந்து விட்டார்கள், எனக்கு அந்த சிறப்பு இல்லையா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், இரண்டு குழந்தைகளை இழந்திருந்தால் அவர்களும் உங்களை நரகிலிருந்து பாதுகாக்கிற கோட்டையாக இருப்பார்கள். உடனே உபய் இப்னு கஅப் அவர்கள் எழுந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கத்தம்து வாஹிதன், எனக்கு ஒரே ஒரு குழந்தை இறந்து போயிருக்கிறது, எனக்கு இந்த சிறப்பு உண்டா என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு குழந்தையை இழந்திருந்தாலும் அந்த குழந்தை நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிற கோட்டையாக இருக்கும். இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இன்னமாதா இந்த சதுமத்தில் ஊலா, இந்த குழந்தைகளை இழந்தால் கிடைக்கிற நன்மை இருக்கிறது. இது எப்போது என்று சொன்னால், அந்த குழந்தைகள் இறந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடித்திருக்க வேண்டும். யார் பொறுமையை கடைபிடித்தாரோ அவர்களுக்குத்தான் இந்த சிறப்பை தவிர, அல்லாஹுடைய விதியை யார் ஏற்றுக்கொள்ளாமல் புலம்பினாரோ, மற்றவர்களிடத்திலே குறை சொல்லி கொண்டிருந்தாரோ, அவர்களுக்கு இந்த சிறப்பு இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வா ஆஃபர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஆதா ரசூலுல் கரீம் கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே வாசிக்கப்படுகிற ஹதீஸுகள், ஒரு முஸ்லிமுடைய குழந்தைகள் சிறு வயதிலே இறக்கிற போது அவர் அதை பொறுத்து கொண்டால் அல்லாஹ் என்னென்ன நன்மைகளை கொடுக்கிறான் என்பதை பற்றி இங்கே வரக்கூடிய ஹதீஸுகள் வருகிறது. அனி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா யுஹத்திஸ் அன்னஹு ஸமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் கான லஹு ஃபரதான் மின் உம்மத்தி அத்கலஹுல்லாஹு பிஹிமா அல்ஜன்னஹ் ஃபகாலத் ஆயிஷா ஃபமன் கான லஹு ஃபரதுன் மின் உம்மத்தி قال ومن كان له فرة يا موفقة قالت فمن لم يكن له فرة من أمتك قال فأنا فرة أمتي لن يصابوا بمثلي. ابن عباس رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே எந்த மனிதர் தனக்கு முன்னால் இரண்டு குழந்தைகளை இழந்து விட்டாரோ அல்லாஹ் அந்த இரண்டு குழந்தைகளின் மூலமாக அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்கிறான். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்திலே யாருக்காவது ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் இறந்து போயிருந்தால் அவருடைய சிறப்பென்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரையும் அல்லாஹ் அந்த குழந்தையின் காரணமாக சொர்க்கத்திலே நுழைய செய்வான். அடுத்து அன்னை ஆயிஷா கேட்டார்கள், யாருடைய குழந்தைகள் இறந்து போகவில்லையோ அவருக்கு என்ன சிறப்பு என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே அனைவருக்காக வேண்டியும் நான் முன்கூட்டி இறந்து போகிறேன், என்னுடைய உம்மத்தினருடைய சுவனத்தை தயார் செய்வதற்காக. என்னுடைய உம்மத்து என்னை இழந்தது போன்று ஒரு துயரத்தை அனுபவித்தது கிடையாது. எனவே என்னுடைய உம்மத்தில் யாருக்கு எந்த குழந்தை இறந்து போகாவிட்டாலும் கூட அனைவருக்காக வேண்டியும் நான் சொர்க்கத்தினுடைய முன் தயாரிப்பாவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே கேட்டார்கள், உங்களிலே வாரிசு இல்லாதவர், சந்ததி இல்லாதவர் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யாருக்கு குழந்தைகள் இல்லையோ அவரே சந்ததி இல்லாதவர் என்று சொன்னார்கள். இப்படித்தான் நாமும் பதில் சொல்லுவோம், குழந்தை இல்லாதவர்கள் சந்ததியற்றவர்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலுமே சந்ததி இல்லாதவர் யார் என்று சொன்னார், எவர் தம்முடைய குழந்தைகளில் ஒரு குழந்தையை கூட தமக்கு முன்னால் இறக்கவில்லையோ இழக்கவில்லையோ அவர்தான் சந்ததியற்றவர். அதாவது ஒருவருடைய குழந்தைகள் முன்கூட்டி இறந்து போய்விட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த தாய் தந்தையருக்காக சுவனத்தினுடைய தயாரிப்பாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் ஹஜ்ரத் ருக்கையா அவர்கள் இறந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை அடக்கிவிட்டு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் தஃனுல் பனாத்தி மினல் மக்ருமாத், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், பெண் குழந்தைகளை பொறுமையோடு அடக்கம் செய்வதும் உயர்ந்த காரியங்களில் உள்ளது. பெண் குழந்தைகளை அடக்கம் செய்வது கூட உயர்ந்த காரியங்களை சார்ந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ஹதீஸிலே வருகிறது, சில பெண்மணிகள் கருவுற்றிருப்பார்கள், நிறை மாதம் அடைவதற்கு முன்னால் அந்த கரு பாதியிலேயே கலைந்து விடுவதும் உண்டு. இந்த கலைந்த கருவும் கூட நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அந்த தாய் தந்தையருக்காக பரிந்துரை செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை ஒரு பெரிய குதிரை வீரனாக வருவதை விட அந்த குழந்தை கருவிலேயே கலைந்து விடுமானால் அது மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த பாதியிலே கலையக்கூடிய அந்த சிசு கூட அந்த தாய் தந்தையருக்கு மறுமையிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமையும் என்பதை இந்த ஹதீஸுகளில் சுட்டிக்காட்டப்படுகிறது. வாஆஃகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லி அலா ரசூலில் கரீம். عن أبي الدرداء رضي الله عنه أنه قال ذكر رسول الله صلى الله عليه وسلم العافية وما أعد الله لصاحبها من جزيل الثواب إذا هو شكر وذكر البلاء وما أعد الله لصاحبه من جزيل الثواب إذا هو صبر فقلت يا رسول الله لأن وعافى فأشكر أحب إلي من أن أبتلى فأصبر فقال رسول الله فقال صلى الله عليه وسلم ورسول الله يحب معك العافيه. ابو الدرداء رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே யாருக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்தானோ அவர்கள் அல்லாஹ் தந்த அந்த ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிற போது அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை தருகிறான் அதையும் சொன்னார்கள். யாருக்கு அல்லாஹ் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வை தருகிறானோ அவர்கள் அந்த ஆரோக்கியத்தை பெற்றதற்காக நன்றி செலுத்துகிற போது அல்லாஹ் என்ன சவாபை தருகிறானோ அதையும் சொன்னார்கள். அடுத்து உலகத்திலே அல்லாஹ் யாருக்கு சோதனைகளை தருகிறானோ அந்த சோதனைகளை அடைந்தவர்கள் பொறுமை காக்கிற போது அதற்கு அல்லாஹ் என்ன நன்மையை தருகிறான் என்பதையும் சொன்னார்கள். இரண்டையுமே, ஆரோக்கியமானவர்கள் நன்றி செலுத்தினால் கிடைக்கிற நன்மை என்ன, சோதிக்கப்படுபவர்கள் சோதனையின் போது பொறுமை காத்தால் கிடைக்கிற நன்மை என்ன, இரண்டையுமே சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபுதர்தா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இரண்டு நிலைகளிலே நான் விரும்புவது சோதனைகள் வந்து பொறுமை காப்பதை விட ஆரோக்கியமாக இருந்து கொண்டு நன்றி செலுத்துவதையே நான் விரும்புகிறேன். சோதிக்கப்பட்டு பொறுமை காப்பதை விட ஆரோக்கியமாக இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை நான் விரும்புகிறேன் என்று அபுதர்தா சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீர் சொல்வதும் சரிதான், உன்னோடு சேர்ந்து அல்லாஹுடைய தூதராகிய நானும் ஆஃபியத்தையே விரும்புகிறேன். இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது என்ன, சோதனைகளின் போது பொறுமை காத்தால் அதற்கு கிடைக்கிற நன்மைகளுக்கு அளவே கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே சோதனை வருவதற்கு முன்னால் எந்த ஒரு முஸ்லிமும் சோதனைகளை எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் இப்போது நமக்கு அளித்திருக்கிற இந்த ஆரோக்கியம்
இந்த உடல் சுகம், இந்த செல்வ பாக்கியம், இவை அனைத்திற்கும் நன்றி செலுத்துவதற்கிறது, இதற்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உடம்பில் உள்ள எந்த ஒரு உறுப்பு துடிப்பது கூட, அது கண் துடிப்பதாக இருந்தாலும் சரிதான், நரம்புகள் புடைப்பதாக இருந்தாலும் சரிதான், இவை அனைத்தும் நிகழ்வது மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால், அவை யதார்த்தமாக நடப்பதல்ல, பாவங்களால் தான் நடக்கிறது, ஆனாலும் அல்லாஹாலா அதிகமாக மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அம்ர் இப்னு முர்ரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹாலா ஒரு அடியானை சோதிப்பதற்கு காரணம், சோதனை வருகிற போது அவன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறான், அவனுடைய அந்த குரலை கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹுக்கு நம்மை தண்டிப்பதனால் அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு நம்மை தண்டிப்பதன் மூலமாக, சோதனைகளை தருவதன் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறோம். அந்த கெஞ்சுதலை அல்லாஹ் ரசித்து கேட்கிறான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நினைத்தால் ஒரே வார்த்தையிலே நிறைவேற்ற முடியும். ஆனால் அந்த தேவைகளை அல்லாஹ் பல நாட்களாக இழுத்தடிக்கிறான், பல மாதங்களாக அல்லாஹ் அதை ஆக்கி கொண்டிருக்கிறான். என்ன காரணம்? நம் மீது அவனுக்கு அதிருப்தி என்பதனால் அல்ல. அந்த தேவைகளுக்காக ஒவ்வொரு முறை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற போதும், அவனிடத்திலே கெஞ்சி இறைஞ்சுகிற போதும் உங்களுடைய குரலை அல்லாஹ் ரசிக்கிறான். எனவே அடியார்களுடைய குரலை ரசிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, சமீபத்திலே சிரியாவிலே மோசமான அழிவுகள் நடந்து கொண்டிருப்பதை தாங்கள் எல்லாம் அறிவீர்கள். பெரியவர்கள், அதிகமாக சிறியவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். நம்முடைய கடமை, நம்மால் இயன்றது அவர்களுக்காக துவா செய்வது. அதற்கு மேல் நம்மால் வேறு எந்த விதமான சக்தியும் நம்மிடத்திலே கிடையாது. மோமின்கள் எல்லோருமே கவலையோடு, ஒருங்கிணைந்த உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிற போது நிச்சயமாக ஒரு நாள் அந்த மக்களுக்கு அல்லாஹாலா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவான் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே எல்லா தொழுகைகளுக்கு பிறகும் அந்த மக்களுக்காக துவா செய்வது ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையிலே நம்முடைய கடமையாக இருக்கிறது. عن ابي عصيب مولى رسول الله صلى الله عليه وسلم انه قال قال رسول الله صلى الله عليه وسلم اتاني جبريل عليه السلام بالحمى والطاعون فامسكت الحمى بالمدينه وارسلت الطاعون الى الشام فالطاعون شهاده لامتي ورحمه لهم ورجس على الكافرين رواه احمد. அபு அசீப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு வியாதிகளை கொண்டு வந்து இறங்கினார்கள். ஒன்று கடுமையான காய்ச்சல், இன்னொன்று காலரா போன்ற வேகமாக பரவக்கூடிய வியாதி. இந்த இரண்டையும் கொண்டு வந்தார்கள் அல்லாஹுடைய ஆணைப்படி. இந்த இரண்டு வியாதிகளுமே உங்களுடைய உம்மத்திற்கு அது ஒரு கருணையாக, ஒரு பாவ பரிகாரமாக அமையும் என்று சொல்லி காய்ச்சலையும் காலரா நோய் இந்த இரண்டையும் கொண்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மதீனா வாசிகளுக்கு காய்ச்சலை எடுத்துக்கொண்டேன், காலரா வியாதியை சிரியாவுக்கு அனுப்பிவிட்டேன். இந்த காலரா வியாதியானது, அதிலே இறப்பவர்கள் என்னுடைய உம்மத்திலே ஷஹீத் ஆவார்கள், அது என்னுடைய உம்மத்தில் உள்ள மோமின்களுக்கு அருளாகும், காஃபிர்களுக்கு அது தண்டனையாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே இரண்டு வியாதிகள் மோமின்களுக்கு அல்லாஹ் வந்து பாவ பரிகாரமாக இறக்கி வைத்தது, ஒன்று காய்ச்சல், இன்னொன்று காலரா வியாதி. மதீனா வாசிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். எனவேதான் நாம் பார்க்கிறோம், பல சஹாபாக்கள் பல சந்தர்ப்பங்களிலே கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டிருக்கிறார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்கு அதை தேர்ந்தெடுத்தார்கள், சிரியா வாசிகளுக்கு காலரா வியாதியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த காலத்திலே சிரியாவிலே அதிகமாக காலரா வியாதியிலே மக்கள் மரணித்தார்கள். அது இந்த உம்மத்தினருக்கு ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரும், அது அவர்களுக்கு கருணையாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ஹதீஸிலே வருகிறது, யார் ஒருவர் காலரா வியாதியின் போது
பொறுமை காத்து அல்லாஹுடைய நன்மையை எதிர்பார்த்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹால ஷஹீதுடைய நன்மையை தருவதாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ஹதீஸ் புகாரிலே வரக்கூடிய ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் அது. ஹஜரத் உமர் ரதி அல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 18 சிரியாவில் இருக்கக்கூடிய அம்வாஸ் என்கிற ஒரு நகரம், அது பைத்துல் முகத்தசுக்கும் ரம்லா என்கிற ஊருக்கும் நடுவிலே உள்ள ஒரு நகரம் அம்வாஸ். இந்த அம்வாஸ் என்கிற ஊரிலே ஒரு மோசமான காலரா வியாதி பரவியது. சுமார் 30,000 முஸ்லிம்கள் அதிலே ஷஹீதானார்கள், ஒஃபாத்தாகி விட்டார்கள். இந்த தகவல் உமர் ரதியல்லான் அவர்களுக்கு எட்டிய போது அவர்கள் அந்த சிரியா மக்களை வந்து சந்தித்து அந்த நோயை ஆராய்ந்து அதற்கான தீர்வு காண்பதற்காக வேண்டி சஹாபாக்களிலே ஒரு ஜமாஅத்தோடு மதீனாவிலிருந்து அவர்கள் சிரியாவை நோக்கி புறப்படுகிறார்கள். புறப்பட்டு வருகிற போது சர்க் என்கிற ஒரு நகரம், அந்த நகரத்திலே வந்து அவர்கள் முகாமிட்ட நேரத்திலே அங்குள்ள முஸ்லிம் படைத்தளபதிகள் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் போன்றவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். அப்படி சந்தித்த போது உமரிடம் சொல்லப்பட்டது, சிரியாவிலே காலரா நோய் மிக மோசமாக முற்றி இருக்கிறது, மிக மோசமாக பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இந்த நேரத்திலே உமர் ரதியல்லான் அவர்கள் சிரியாவுக்குள் செல்வது பொருத்தமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் வந்தது. உமர் ரதியல்லான் அவர்கள் முஹாஜிர்களை அழைக்கிறார்கள். யார் மக்காவிலிருந்து ஆரம்பமாக ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்றார்களோ அவர்களை அழைத்து ஆலோசனை கேட்கிறார்கள். நாம் என்ன செய்யலாம், சிரியாவை நெருங்கிவிட்டோம், அங்கே காலரா நோய் முற்றிலுமாக பரவிக்கொண்டிருக்கிறது, நாம் உள்ளே செல்வதா வேண்டாமா என்று கேட்டார்கள். சிலர் சொன்னார்கள், நாம் ஒரு நோக்கத்திற்காக வந்த பிறகு திரும்பிச் செல்லல் ஆகாது, எனவே வாருங்கள், நாம் எல்லோரும் சிரியா போகலாம் என்பதாக சிலர் சொன்னார்கள். வேறு சிலர் சொன்னார்கள், வேண்டாம், நீங்களும் இருக்கிறீர்கள், ஹலீஃபாவாகிய நீங்கள், உங்களோடு மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் அத்தனை இவரையும் ஒரு மோசமான வியாதியிலே நீங்கள் தள்ளிவிடுவது பொருத்தமல்ல, நாம் எல்லோரும் மதீனா திரும்பி விடலாம் என்று சொன்னார்கள். உமர் அவர்கள் அவர்களை நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அன்சாரிகளை அழைத்தார்கள், மதீனாவாசிகளை. அவர்களிடம் கருத்து கேட்கிறார்கள், நாம் இந்த நிலையிலே சிரியாவுக்குள் செல்வதா வேண்டாமா என்று. அவர்களும் இரண்டு விதமான கருத்தை சொல்கிறார்கள். ஒரு சாரார் உள்ளே செல்லலாம் என்று, இன்னொரு சாரார் வேண்டாம், திரும்பி விடலாம் என்று சொல்கிறார்கள். இறுதியிலே ஹஜ்ரத் உமர் அவர்கள் மக்காவில் இருந்த குறைஷிகள் அவர்களிலே பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களை அழைத்து கேட்டார்கள், நாம் இப்போது என்ன செய்யலாம் என்று. அவர்கள் சொன்னார்கள், நாம் திரும்பிச் செல்வதே உசிதமாக இருக்கும், காலரா வியாதி மிக மோசமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாம் உள்ளே செல்வது பொருத்தமல்ல, நாம் திரும்பிவிடலாம் என்று. உடனே உமர் ரதியல்லான் அவர்கள் எல்லா தோழர்களையும் அழைத்து சொன்னார்கள், இரவிலே மஷூரா நடக்கிறது, அவர்கள் சொன்னார்கள், நாளை காலையிலே நான் வாகனத்திலே மதீனாவை நோக்கி புறப்படவிருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் புறப்பட தயாராகிவிடுங்கள் என்று சொன்னாங்க. இதை கேட்ட அங்கிருந்த அபு உபைதா அவர்கள் கேட்டார்கள், உமர் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, நீங்கள் அல்லாஹுடைய விதியில் இருந்தா விரண்டோடுகிறீர்கள், சிரியா வந்தால் உங்களுக்கும் காலரா வியாதி வந்துவிடும் என்று பயந்து அல்லாஹுடைய விதியிலிருந்து விரண்டோடுகிறீர்களா என்று கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரதியல்லான் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி ஓடுகிறோம், அல்லாஹுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி ஓடுகிறோம். அதற்கு உதாரணம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஒரு ஒட்டகத்தை ஒரு பள்ளத்தாக்கிலே இறக்கினீர்கள், அதற்கு இரண்டு கரைகள் இருந்தது, ஒரு கரை செழிப்பானது வளமானது, இன்னொரு கரை வறட்சியானது, உங்களுடைய ஒட்டகம் செழிப்பான பகுதியில் மேய்ந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடக்கிறது, உங்களுடைய ஒட்டகம் வறண்ட பகுதியிலே மேய்ந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடக்கிறது, எனவே சிரியாவுக்குள் செல்லாமல் நாம் மதீனா திரும்புவதும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடக்கிறது என்று உமர் ரதியல்லான் அவர்கள் சொன்னார்கள். இந்த நிலையிலே அங்கே இல்லாத ஒரு சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வெளியில் சென்றிருந்த அவர்கள் திரும்பி வருகிறார்கள். வந்தவர்கள் கேள்விப்படுகிறார்கள் இங்கே நடந்த சர்ச்சைகளை எல்லாம். அவர்கள் சொன்னார்கள், இது குறித்து பெருமானாருடைய ஒரு ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊரிலே காலரா வியாதி பரவிக்கொண்டிருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் நீங்களாக அந்த ஊருக்கு செல்லாதீர்கள், யார் அந்த ஊரிலே இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வர வேண்டாம். இதுதான் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல். ஒரு ஊரிலே ஒரு மோசமான வியாதி பரவுகிறது என்று சொன்னால் அந்த ஊருக்கு நீங்கள் செல்லவும் வேண்டாம்.
யார் அந்த ஊரில் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வரவும் வேண்டாம். அந்த அடிப்படையிலே பெருமானாருடைய இந்த ஹதீஸின் படி நாம் இப்போது சிரியாவுக்கு செல்வது பொருத்தமல்ல, அங்கே காலரா மிக மோசமாக முட்டியிருக்கிறது, எனவே அங்கிருந்து நாம் எல்லோரும் திரும்பி விடுவோம் என்று ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட உமர் ரதியல்லான் அவர்கள் அல்லாவை புகழ்ந்து விட்டு மதீனாவை நோக்கி திரும்பினார்கள் என்று வருகிறது. ஆக இந்த ஹதீஸ் தருகிற பாடம் என்ன, எங்கே வியாதிகள் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதோ வெளியில் இருப்பவர்கள் அங்கே செல்லவும் கூடாது, அந்த ஊரில் இருப்பவர்கள் பயந்து கொண்டு வெளியேறவும் கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து. வஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹ் லியா ரசூலில் கரீம் மா பஅத் الصبر على النوائب وتمني الموت. عن انس بن مالك رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم اتى على امراه تبكي على صبي لها فقال لها اتقي الله واصبري، فقالت وما تبالي بمصيبتي، فلما ذهب قيل لها انه رسول الله صلى الله عليه وسلم فأخذها مثل الموت، فأتت بابه فلم تجد على بابه بوابين، فقالت يا رسول الله لم أعرف، فقال إنما الصبر عند أول صدمة. رواه مسلم. நாம் வாசித்து வருகிற இந்த இறுதி கடன்கள் என்ற பாடத்தினுடைய இரண்டாவது பகுதி இது. இந்த பகுதியில் வரக்கூடிய ஹதீஸுகள் சோதனைகள் வருகிற போது எப்படி பொறுமையை கடைபிடிப்பது, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மரணத்தை விரும்பலாமா என்பது குறித்த ஹதீஸுகள் இங்கே வருகிறது. அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை கடந்து சென்றார்கள். அந்த பெண்மணி இறந்துவிட்ட தனது குழந்தையை எண்ணி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு அருகில் சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையை கடைபிடி என்பதாக சொன்னார்கள். அந்த பெண்ணுக்கு தன்னிடம் வந்து ஆறுதல் சொல்வது யார் என்று தெரியாமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரியாமல், ஒரு சராசரி மனிதராக எண்ணிக்கொண்டு இப்படி பதில் சொல்லிவிட்டார்கள், எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு மக்கள் எல்லாம் சொன்னார்கள், உன்னிடம் வந்து ஆறுதல் சொன்னது வேறு யாரும் அல்ல, அல்லாஹுடைய தூதர் தான் வந்து சொன்னார்கள் என்று சொன்னபோது அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என் குழந்தையினுடைய இழப்பை எண்ணி அழுது கொண்டிருந்தேன், அந்த நேரத்திலே நீங்கள் வந்து என்னிடம் சொன்னபோது அந்த துயரத்திலே நீங்கள் தான் என்று அறியாமல் நான் பேசிவிட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமை என்று சொன்னால் ஒரு துன்பம் வருகிற போது ஆரம்பத்திலே கடைபிடிப்பதுதான் பொறுமை. பொறுமை என்பது துன்பம் நேர்ந்த பிறகு பல நாட்களுக்கு பிறகு கடைபிடிப்பதல்ல பொறுமை. துன்பத்தினுடைய ஆரம்ப நிலையில் அல்லாஹுடைய விதியை பற்றி குறை கூறாமல், யாரிடமும் புகார் சொல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே, அதுதான் பொறுமை என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது ஹதீஸ், உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு துன்பம் வருகிற போது அவர் அந்த துன்பத்தின் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு பின்வரக்கூடிய துவாவையும் ஓதினார், அல்லாஹும்மா அஜ்ருனி ஃபீ முஸீபதி, யா அல்லாஹ் என்னுடைய இந்த துன்பத்திலே எனக்கு நீ கூலியை தருவாயாக, வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா, இதைவிட சிறந்த பகரத்தை எனக்கு தருவாயாக. இந்த ரெண்டையும் யார் செய்வாரோ, ஒரு துன்பம் வருகிற போது இன்னால் இல்லா ஓதிவிட்டு எல்லாம் இந்த முசீபத்திலே எனக்கு கூலியையும் இதைவிட சிறந்ததை எனக்கு கொடு என்று யாராவது சொன்னால், இல்லா அஹ்லஃப் அல்லாஹு லஹா ஹைரம் மின்ஹா, அல்லாஹ் அவருக்கு அதைவிட மிக சிறந்த ஒரு பகரத்தை அல்லாஹ் மாற்றித் தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். لعلى رسوله الكريم ما بعد الصبر على النوائب وتمني الموت. عن انس بن مالك رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم اتى على امراه تبكي على صبي لها فقال لها اتق الله واصبري، فقالت
وما تبالي بمصيبتي فلما ذهب قيل لها إنه رسول الله صلى الله عليه وسلم فأخذها مثل الموت فأتت بابه فلم تجد على بابه بوابين فقالت يا رسول الله لم أعرف فقال إنما الصبر عند أول صدمة رواه مسلم நாம் வாசித்து வருகிற இந்த இறுதி கடன்கள் என்ற பாடத்தினுடைய இரண்டாவது பகுதி இது. இந்த பகுதியில் வரக்கூடிய ஹதீஸுகள் சோதனைகள் வருகிற போது எப்படி பொறுமையை கடைபிடிப்பது, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மரணத்தை விரும்பலாமா என்பது குறித்த ஹதீஸுகள் இங்கே வருகிறது. அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை கடந்து சென்றார்கள். அந்த பெண்மணி இறந்துவிட்ட தனது குழந்தையை எண்ணி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு அருகில் சென்று صلى الله على رسوله الكريم اما بعد ان عطاء بن ابي رباح رضي الله عنه انه قال قال لي ابن عباس رضي الله عنهما الا اريك امراه من اهل الجنه قلت بلى قال هذه المرأة السوداء التي أتت النبي صلى الله عليه وسلم فقالت إني أسرع وإني أتكشف فادعوا الله لي قال إن شئت صبرت ولك الجنة وإن شئت دعوت الله أن يعافيك فقالت أصبر فقالت إني أتكشف فادعوا الله لي ألا أتكشف فدعا لها رواه البخاري அத்தா இப்னு அபி ரபாஹ் என்ற தாபிஈ சொல்கிறார்கள், ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை உனக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள். நான் அதற்கு ஆம் என்று சொன்னேன். உலகத்திலேயே சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை உனக்கு காட்டட்டுமா என்று இப்னு அப்பாஸ் என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான் ஆம் என்று சொன்னேன். அப்போது இப்னு அப்பாஸ் அவர்கள் காபாவிலே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு கருப்பு நிற பெண்ணை காட்டி, இதோ இந்த பெண், இந்த கருப்பு நிற பெண் இருக்கிறாரே, இவர்தான் சொர்க்கவாசி, இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். இந்த பெண்மணியானவர் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் வருகிறது, வலிப்பு நோய் வருகிற போது நான் மயங்கி விழுந்து விடுகிறேன், என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது, என்னுடைய உடலும் தெரிய ஆரம்பித்து விடுகிறது, அதனால் இந்த வலிப்பு நோய் குணமாக வேண்டும் என்று எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்று இந்த பெண்மணி பெருமானாரிடத்திலே சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள், நீ விரும்பினால் நீ பொறுமையாக இருக்கலாம், இந்த வலிப்பு நோயை தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருக்கலாம், அப்படி இருந்தால் உனக்கு சொர்க்கம், நீ விரும்பினால் உனக்காக நான் துவா செய்கிறேன், அல்லாஹ் உடனே உனக்கு ஆஃபியத்தை சுகத்தை தந்து விடுவான், இந்த இரண்டில் உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாகவே இருக்கிறேன், இந்த வலிப்பு நோய் எனக்கு இருந்தாலும் பரவாயில்லை, நான் பொறுமையோடு இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்தால் போதும், ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயத்திற்காக துவா செய்யுங்கள், இந்த வலிப்பு நோய் வருகிற போது என்னுடைய ஆடை விலகக்கூடாது, என்னுடைய உடல் தெரியக்கூடாது, அந்நிய ஆண்கள் யாரும் என்னுடைய உடலை பார்க்க கூடாது, இதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அந்த பெண்மணிக்கு வலிப்பு நோய் வருகிற போது ஆடை விலகக்கூடாது என்று துவா செய்தார்கள் என்று இந்த ஹதீஸிலே வருகிறது. இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே இரண்டு செய்திகள் நமக்கு இருக்கிறது. ஒன்று, ஒரு நோய் வருகிற போது அதை பொறுத்து கொண்டால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவது உறுதி, உறுதியாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்பது தெரிகிறது. இரண்டாவது, அந்த பெண்மணியினுடைய கற்பொழுக்கம், அந்த வலிப்பு நோயிலே கூட தன்னுடைய ஆடை விலகி தன்னுடைய உடம்பின் எந்த பகுதியையும் யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதிலே அந்த பெண்ணுக்கு இருந்த அக்கறையையும் பார்க்கிறோம். தான் மயங்கிய அந்த நிலையிலே கூட தன்னுடைய உடலை யாரும் பார்க்கக்கூடாது என்று அந்த பெண்மணியினுடைய அந்த வெக்க உணர்வையும் இந்த ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு அடியான் நோய்வாய்ப்படுகிற போது அல்லாஹத்தாலா அந்த நோயாளியிடத்திலே இரண்டு மலக்குகளை அனுப்பி வைக்கிறான். அனுப்பி அவர்களிடம் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய அடியானிடம் செல்லுங்கள், தன்னை சந்திக்க வரக்கூடியவர்களிடம் அவன் என்ன பேசுகிறான், என்னென்ன சொல்லுகிறான் என்பதை கவனித்து வாருங்கள். ஒரு அடியான் நோயிலே படுக்கிற போது ரெண்டு மலக்குகள் எல்லாம் அனுப்பி சொல்றான், அவற்றை போய் அவர் என்னென்ன பேசுறாரு, வர்றவங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னு பாருங்க அப்படின்னு நல்லா சொல்லி அனுப்புறான். அவர் தன்னிடத்திலே வரக்கூடிய மக்களிடத்திலே தனக்கு ஏற்பட்ட அந்த நோய்க்காக அல்லாவை குறை கூறாமல் அல்லாவை புகழ்ந்து அல்லாவை திக்ரு செய்து கொண்டிருந்தால் அல்லாஹத்தாலா அந்த மலக்குகள் போய் சொல்றாங்க, இந்த அடியான் வந்து நோயிலையும் கூட உன்னை புகழ்ந்து உன்னை திக்ரு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்களே. ஆனால் அப்போது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய இந்த அடியானுக்கு இந்த வியாதியிலே அவருக்கு நான் மரணத்தை கொடுத்தால் அவருக்கு உறுதியாக சொர்க்கத்தை கொடுப்பேன். என்னுடைய இந்த அடியானுக்கு இந்த நோயிலிருந்து நான் குணத்தை கொடுத்தால், இந்த நோயிலிருந்து நான் ஷிஃபாவை கொடுத்தால், இதற்கு முன்னால் இருந்த உடம்பை விட, இதற்கு முன்னால் இருந்த சதையை விட அழகான உடலை, அழகான சதையை அவருக்கு நான் தருவேன், இது அவர் பொறுமை காப்பாரை ஆனால். ஆக இந்த ஹதீஸிலே வரக்கூடிய விஷயம் என்ன, ஒரு நோயிலே ஒரு அடியான் பொறுமையோடு இருக்கிற போது அல்லாஹ் அவருக்கு இரண்டில் ஒன்றை தருகிறான். அந்த நோயிலே மரணித்தால் சொர்க்கம், அந்த நோயிலிருந்து அவர் மீண்டு வந்தார் என்று சொன்னால் முன்பை விட அவருக்கு அல்லாஹ் உடல் பொலிவையும் வலிமையான உடலையும் தருகிறான், அவருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார். قد كان من قبلكم يؤخذ الرجل فيحفر له في الأرض فيجعل فيها فيجاء بالمنشار فيوضع على رأسه فيجعل نصفين ويمشط بأمشاط الحديد ما دون لحمه وعظمه فما يصده ذلك عن دينه والله ليتمن هذا الأمر حتى يسير الراكب من صنعاء إلى حضر موت لا يخاف إلا الله والذئب على غنمه ولكنكم تستعجلون. خباب بن الأرت رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் மக்காவிலே காஃபிர்களால் சந்தித்த துயரங்கள் கஷ்டங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய நிழலில் தன்னுடைய ஒரு மேல் துண்டை தலையணையாக வைத்து சாய்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவர்களிடம் சென்று சொன்னோம், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹுடைய உதவியை பிரார்த்தித்து துவா செய்யலாமே, நாங்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறோம், அல்லாஹுடைய உதவிக்காக எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று சொன்னோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு சிரமத்திற்கு ஆளானார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதரை கொண்டு வரப்படும், அவருக்காக ஒரு குழி தோண்டப்பட்டு அந்த குழியிலே அவர் நிறுத்தப்படுவார். பிறகு ஒரு ரம்பத்தை கொண்டு வரப்பட்டு அந்த ரம்பத்தால் அவருடைய தலை இரண்டாக பிளக்கப்படும். பிறகு பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு சீப்புகளை கொண்டு அவருடைய உடம்பிலே சீவப்படும். அது அவருடைய எலும்பு தசை ஆகியவற்றை எல்லாம் கடந்து செல்லும். இவ்வளவு கொடுமைக்கு பிறகும் கூட அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு எதுவுமே அவரை திருப்பாது. இந்த சித்திரவதைகளோ இந்த கஷ்டங்களோ அல்லாஹுடைய தீனை விட்டும் அவர்களை ஒருபோதும் திருப்பியது கிடையாது. எனவே உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டங்களும் அல்லாஹுடைய தீனை விட்டும் உங்களை திருப்பக்கூடாது. அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹுடைய இந்த மார்க்கம் பரிபூரணம் அடைந்தே தீரும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், யமன் நாட்டினுடைய தலைநகர் சனாவிலிருந்து ஹதரமௌத்து வரை ஒரு முஸ்லிம் தன்னந்தனியாக பயணம் செய்கிற ஒரு காலம் வரும். அவர் அல்லாஹை தவிர வேறு யாரையும் அஞ்ச மாட்டார். நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன, முஸ்லிம்களுக்கு எல்லா காலத்திலும் துயரங்கள் சோதனைகள் வரும்,
அந்த சோதனைகள் அல்லாஹுடைய தீனை விட்டும் உங்களை திருப்பிவிடக் கூடாது, அல்லாஹுடைய உதவிக்காக காத்திருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது என்பதே இதனுடைய கருத்து. அடுத்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு நீண்ட ஒரு அழகான ஒரு ஹதீஸ் இது. ஹஜ்ரத் உம்மு சுலைம் என்ற ஒரு சஹாபி பெண்மணி, அவருடைய ஒரு குழந்தை இறந்த போது அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பற்றி இங்கே வருகிறது. உம்மு சுலைம் அவருடைய கணவர் அபூ தல்ஹா இருவருமே மிகச்சிறந்த கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் அபூ தல்ஹா வெளியே சென்றிருந்த நேரத்திலே அவர்களுடைய மகன் ஒருவர், அவருடைய பேர் அபூ உமைர், அவர் இறந்து போய்விட்டார். உம்மு சுலைம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடம் சொன்னார்கள், என்னுடைய மகன் இறந்த செய்தியை என் கணவர் வந்ததும் நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது, அதை நான் தான் சொல்வேன், நீங்கள் யாரும் அவருக்கு எதுவுமே தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல அந்த இரவு நேரத்திலே கணவர் அபூ தல்ஹா வீட்டுக்கு வருகிறார்கள், மகனை பற்றி விசாரிக்கிறார்கள். உம்மு சுலைம் அவர்கள் பக்குவமாக பதில் சொல்லிவிட்டார்கள், மகன் இறந்ததாக சொல்லாமல் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டார் என்று ஒரு பதிலை சொல்லிவிட்டார்கள். பிறகு அந்த இரவிலே தன்னை எப்போதையும் விட மிக நல்ல முறையிலே அலங்கரித்து கணவருக்கு உணவு பரிமாறுகிறார்கள். இருவரும் அந்த இரவு தாம்பத்தியத்திலும் ஈடுபடுகிறார்கள். பிறகு எல்லாம் முடிந்த பிறகு உம்மு சுலைம் அவர்கள் மகன் இறந்த செய்தியை கணவனிடத்திலே அழகான முறையிலே சொல்கிறார்கள். தன்னுடைய கணவனிடத்திலே கேட்டார்கள், ஒருவர் இன்னொருவரிடத்திலே இரவலாக ஒரு பொருளை கொடுத்து வைத்திருக்கும் போது அந்த இரவல் பொருளை திருப்பி கேட்டால் யார் அந்த இரவல் பொருளை வாங்கி வைத்திருக்கிறாரோ அவருக்கு மறுக்க உரிமை உண்டா என்று கேட்டாங்க. அபூ தல்ஹா சொன்னார்கள், இல்லை, மறுக்க உரிமை கிடையாது, அந்த இரவல் பொருளை திருப்பி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உம்மு சுலைம் சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து கொள்ளுங்கள், பொறுமையோடு நன்மை எதிர்பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருந்தான், அது அல்லாஹ் இரவலாக கொடுத்தது, அவனே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னபோது அபூ தல்ஹாவுக்கு மிகுந்த வருத்தம். இரவெல்லாம் சந்தோஷமாக இருந்துவிட்டு என் மகன் இறந்த செய்தியை சொல்லுகிறாயே என்று மனை மீது ஒரு வருத்தம். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நடந்ததை சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேற்று இரவு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீர்களே, அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்வான், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். அதே போல உம்மு சுலைம் கற்பமுற்றார்கள், அதிலே ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா என்று பெயரும் வைத்தார்கள். அந்த குழந்தைக்கு 10 ஆண் குழந்தைகள் பிறந்தது. மதீனாவிலே அவர்கள் அனைவருமே பெரிய அறிஞர்களாக பிற்காலத்திலே திகழ்ந்தார்கள். இந்த சம்பவத்துடைய நோக்கம் என்ன? ஹஜ்ரத் உம்மு சுலைம் அவர்கள் தன் மகன் இறந்த அந்த துயரத்தை கூட எவ்வளவு அழகான பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் வழியாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. வாஹுரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். علي رضي الله عنه انه قال ما من رجل يعود مريضا ممسيا الا خرج معه 70,000 ملك يستغفرون له حتى يصبح وكان له خريف في الجنه ومن أتاه مصبحا يخرج معه 70,000 ملك يستغفرون له حتى يمسي وكان له خريف في الجنة رواه الإمام أبو داود. حضرت علي رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த மனிதர் மாலை நேரத்திலே ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வாரோ அவரோடு 70,000 மலக்குகள் இஸ்திஃபார் செய்தவர்களாக செல்கிறார்கள். காலை வரை அவருக்கு சோனத்திலே ஒரு பூந்தோட்டமும் இருக்கிறது. யார் காலையிலே ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வாரோ அவரோடு 70,000 மலக்குகள் செல்கிறார்கள். அவருக்காக இஸ்திஃபார் செய்து கொண்டு மாலை வரை அவருக்கு சோனத்திலே ஒரு தோட்டமும் உண்டு என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். வான் சௌபான் மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் أن رسول الله صلى الله عليه وسلم قال من عاد مريضا لم يزل في خرفة الجنة قيل يا رسول الله وما خرفة الجنة قال جناها رواه مسلم. نبي صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வாரோ அவர் ஹுர்ஃபத்துல் ஜன்னாவிலே இருப்பார் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள்,
ஹுர்ஃபத்துல் ஜன்னா என்றால் என்ன? பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கத்து கனிகளை பறிப்பதாகும். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றவர் சுவனத்து கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அடுத்த ஹதீஸ், அனஸ் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஒருவர் உது செய்துவிட்டு அழகான முறையிலே உது செய்து தன்னுடைய சகோதரரை நலம் விசாரிக்க செல்வாரோ, நன்மையை எதிர்பார்த்தவராக நலம் விசாரிக்க செல்வாரோ, அவர் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தொலைதூரத்திற்கு தூரமாக்கப்படுகிறார். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தொலைதூரம் அவர் தூரமாக்கப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றாலோ அல்லது பிரியத்தோடு சந்திக்க சென்றாலோ வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார், உன்னுடைய நடையும் நல்ல நடையாக ஆகட்டும், நீ சொர்க்கத்திலே உனக்கென ஒரு இடத்தை பதிவு செய்து கொண்டாய் என்று மலக்குகள் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுகளுடைய கருத்து, நோயாளிகள் யாராக இருந்தாலும், உறவினராக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், எல்லோரையும் சென்று நலம் விசாரிக்க வேண்டும், ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம், காலையிலே ஃபஜ்ர் தொழுது விட்டு தம்முடைய தோழர்களில் யாராவது நோயாளிகளாக இருக்கிறார்களா என்று விசாரிப்பார்கள், பிறகு அவர்களை நலம் விசாரிக்க செல்வார்கள், அவர்களுக்காக துவா செய்வார்கள். எனவே இது சொந்த பந்தங்களுக்கு மட்டுமல்ல, யார் நோய்வாய்ப்பட்டாலும் சென்று நலம் விசாரிக்க வேண்டும், அவர்களுக்குத்தான் இப்போது சொல்லப்பட்ட இந்த சிறப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது. வல்ல நாயன் இந்த சுன்னத்தை கடைபிடிக்கிற தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருவானார். நுசல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பாத். அன் இப்னி அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அன் அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால் من عاد مريضا لم يحضر أجله فقال عنده 7 مرار أسأل الله العظيم رب العرش العظيم أن يشفيك إلا عافاه الله من ذلك المرض رواه الإمام أبو داود. நோயாளிகளை சந்திக்க சென்றால் என்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஹதீஸுகள் இங்கே வாசிக்கப்பட்டு வருகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அந்த நோயாளிக்கு மரணம் நெருங்காதிருந்தால், ஒருவேளை அந்த நோய் மரணம் அளவுக்கு செல்லாமல் இருக்குமானால், அந்த நோயாளிக்கு அருகிலே 7 முறை இப்படி துவா செய்யுங்கள், அஸ்அலுல்லாஹ் அலாதீம் ரப்பல் அர்ஷில் அஸ்அலுல்லாஹ் அன் யஷ்ஃபியக், அஸ்அலுல்லாஹ் அலாதீம் ரப்பல் அர்ஷில் அஸ்அலுல்லாஹ் அன் யஷ்ஃபியக். இதனுடைய பொருள், மகத்துவம் மிக்க அரசின் அதிபதியான அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், அல்லாஹ் உனக்கு நிவாரணத்தை தரட்டும். இதை 7 முறை நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் அந்த நோயிலிருந்து அல்லாஹ் அவருக்கு குணம் அளிக்காமல் இருப்பதில்லை. ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அவருக்கு அருகிலே அஸ்அலுல்லாஹ் அலாதீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக், மகத்துவமிக்க அரசனுடைய அதிபதியான அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், உனக்கு அவன் நிவாரணத்தை தரட்டும். இந்த துவாவை செய்தால் அவருக்கு அல்லாஹ் அதிலிருந்து குணத்தை கண்டிப்பாக தருகிறான் என்று. அடுத்து ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோயாளியை நீங்கள் சந்திக்க சென்றால் இப்படி துவா செய்யுங்கள், அல்லாஹும்ம ஷ்ஃபி அப்தக, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அடிமைக்கு நிவாரணத்தை கொடு, உன்னுடைய இந்த அடியானுக்கு ஷிஃபாவை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோயாளியை நலம் விசாரிப்பதில் முழுமையான முறை, சுன்னத்தான முறை என்னவென்று சொன்னார். நோயாளியை நலம் விசாரிப்பதில் முழுமையான முறை என்னவென்று சொன்னால், ஒரு நோயாளியை சந்திக்க செல்கிற ஒருவர் அந்த நோயாளியினுடைய நெற்றியிலே கை வைத்து அவருக்காக துவா செய்யட்டும், இது அவருக்கு ஒரு ஆறுதலை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அவருடைய ஆயுளை குறித்து அவரை ஆசுவாசப்படுத்துங்கள். அதாவது நோயாளியை சந்திக்க செல்கிற போது அவரிடத்திலே சில ஆறுதல் வார்த்தைகள், இந்த நோயிலிருந்து நீங்கள் குணமடைவீர்கள், நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு சொன்னார்கள்,
இப்படி நீங்கள் சொல்வதனால் விதியை அது மாற்றப்போவதில்லை என்றாலுமே கூட அது நோயாளிக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், நோயாளியினுடைய மனதுக்கு ஒரு ஆறுதலை தரும் என்று சொன்னார்கள். எனவே ஒரு நோயாளியை சந்திக்க செல்கிற போது அவருக்கு ஆயுளை குறித்து ஆறுதல் வார்த்தையை சொல்ல வேண்டும். நீங்கள் நீண்ட காலம் இருப்பீர்கள் என்றுதான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு நோயாளிகளுக்கு அருகிலிருந்து அவர்களை சங்கடப்படுத்தக்கூடிய பல வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். எனவே அதுபோன்ற வார்த்தைகளை பேசாமல் அவருடைய ஆயுளை குறித்து ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்கள் என்பதாக பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்து வீட்டிலே ஒரு யூத சிறுவன் ஒருவன் இருந்தார். அந்த சிறுவர் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டும் இருந்தார். ஒரு நாள் அந்த சிறுவனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த சிறுவனை நலம் விசாரிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அந்த யூத சிறுவனுடைய தலைமாட்டுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு அந்த சிறுவனிடத்திலே சொன்னார்கள், அஸ்லிம், இப்போதாவது நீ முஸ்லீம் ஆகிவிடு என்று. அந்த சிறுவனோ தன்னுடைய தந்தையை பார்க்கிறார், நான் என்ன செய்யட்டும் என்பது போல. அந்த சிறுவனுடைய தந்தையும் சொன்னார், அதி அபல் காசிம், நீ அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். அவரும் முஸ்லீம் ஆகிவிட்டார். அவர் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிற போது இப்படி சொன்னார்கள், இவனை நரகிலிருந்து பாதுகாத்து அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த ஹதீஸ் உணர்த்துவது நலம் விசாரித்தல் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமானதல்ல, மற்றவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் போனாலும் நலம் விசாரிக்க வேண்டும். நம்மை சுற்றி வாழ்கிற இந்து சகோதரர்கள் நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் துவா செய்யலாம். இந்து சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் கூட நோய் குணமாகட்டும் என்று துவா செய்வது தவறொன்றும் கிடையாது. அவர்களது ஹிதாயத்திற்காக துவா செய்யலாம். இதுவெல்லாம் நமக்கிடையிலான உறவுகளையும் அதிகப்படுத்தும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிகிறது. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى على رسول الكريم أما بعد عن ابن عباس رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم دخل على أعرابي يعوده قال وكان النبي صلى الله عليه وسلم إذا دخل على مريض يعوده قال لا بأس طهور إن شاء الله فقال له لا بأس طهور إن شاء الله قال قلت طهور كلا بل هي حمى تفور على شيخ كبير تزيره القبور فقال النبي صلى الله عليه وسلم فنعم إذن رواه الإمام البخاري ابن عباس رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமப்புற அரபி நோய்வாய்ப்பட்டபோது அவரை சந்திப்பதற்காக சென்றார்கள். பெருமானாருடைய வழக்கம், ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் இப்படி சொல்வார்கள், லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த நோயிலிருந்து நீங்கள் குணமடைவீர்கள் என்று சொல்வது அவர்களுடைய பழக்கம். இந்த கிராமவாசியிடத்திலே நபி அவர்கள் சென்ற போதும் அவரிடத்திலே இப்படி சொன்னார்கள், லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குணம் கிடைக்கும் என்று. கிராமவாசியோ பெருமானாருடைய இந்த துவாவை பொருட்படுத்தாமல் அவர் இப்படி சொன்னார், நிச்சயமாக இது குணமடையக்கூடிய வியாதி அல்ல, இது ஒரு வயதான கிழவரை பிடித்திருக்கின்ற கொதிக்கின்ற காய்ச்சல், அவரை மண்ணறையில் சேர்க்காமல் அது விடாது. ஒரு வயதான வயது முதிர்ந்தவரை பீடித்திருக்கின்ற கொதிக்கக்கூடிய காய்ச்சல், இது அவரை மண்ணறையிலே கொண்டு சேர்க்காமல் விடாது என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் நீர் நினைப்பது போலவே நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன? ஒன்று, நோயாளியை சந்திக்க செல்கிற போது லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நாம் இது மாதிரியான சின்ன சின்ன துவாக்கள் அதை கடைபிடிப்பது கிடையாது. ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் இது ஒரு சின்ன வாக்கியம், லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குணம் கிடைக்கும் என்று சொல்வது. இரண்டாவது, நோயாளிகள் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. இந்த நோய் எனக்கு குணமே ஆகாது என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. இங்கே அந்த வயதான அந்த கிராமவாசி, எனக்கு இந்த காய்ச்சல் குணமடையாது, இது என்னை கபரில் கொண்டு போய் தான் சேர்க்கும்னு சொல்லிட்டார். அல்லாஹ் எப்படி நடக்கிறான்னு சொன்னா, என்னை பத்தி எப்படி அடியான் நினைக்கிறானோ அப்படியே நான் நடக்கிறேன். ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், நான் ஐந்தவன் அப்தி வி, என் அடியான் என்னை பற்றி எப்படி கருதுகிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். ஆக நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள்
அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் என்று நம்பினால் அல்லாஹ் நோயினிலிருந்து நிவாரணத்தை கொடுக்கிறான். நிராசையடைந்தால் அல்லாஹும் அவர்களுக்கு குணம் கொடுப்பது கிடையாது. அடுத்த ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹத்தாலா ஒரு அடியானிடத்திலே கேட்பான், எபன ஆதம், ஆதமுடைய மகனே, நான் உலகத்திலே நோயாளியாக இருந்த போது நீ என்னை வந்து சந்திக்கவில்லையே என்று அல்லாஹ் கேட்பான் மனிதனிடத்திலே. அதற்கு அம்மனிதன் சொல்வான், யா ரப்பி கைஃபா அஊதுக் வஅந்த ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ், உன்னை எப்படி நான் நலம் விசாரிப்பேன், நீதானே இந்த அகிலத்துக்கெல்லாம் ரப்பாக அதிபதியாக இருக்கிறாய். அதற்கு அல்லாஹ் சொல்வான், என்னுடைய இந்த அடியான் ஒருவன் உன்னுடைய ஊரிலே இந்த மனிதர் அவர் நோயாளியாக இருந்தார், நீ அவரை சென்று சந்திக்கவில்லை. உனக்கு தெரியாதா, ஒரு நோயாளியை நீ சந்திக்க சென்றிருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருக்க முடியும், என்னை பார்த்திருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்வான். அடுத்து இரண்டாவதாக அல்லாஹ் கேட்கிறான், ஆதமுடைய மகனே, உன்னிடத்திலே நான் உணவு கேட்டு வந்தேன், எனக்கு நீ உணவளிக்க மறுத்து விட்டாய். அல்லாஹ் அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், எல்லாம் உனக்கு நான் எப்படி உணவளிக்க முடியும், நீதானே அகிலத்தினுடைய அதிபதி. அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு தெரியாதா என்ன, உன்னுடைய என்னுடைய அடியார்களில் ஒருவர் உன்னிடத்திலே உதவி கேட்டு உணவு கேட்டு வந்தார், அவருக்கு நீ உணவளிக்க மறுத்து விட்டாய். அவருக்கு நீ உணவளித்திருந்தால் அங்கே என்னை நீ பார்த்திருப்பாய். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், உன்னிடத்திலே நான் தண்ணி கேட்டு வந்தேன், எனக்கு நீ தண்ணீர் கொடுக்க மறுத்து விட்டாய். அப்போதும் இந்த அடியான், உனக்கு நான் எப்படி தண்ணீர் புகட்ட முடியும், நீதானே அகிலத்தின் அதிபதி. அல்லாஹ் சொல்வான், ஒரு அடியான் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தார், அவருக்கு நீ தண்ணீர் கொடுக்க மறுத்து விட்டாய். அங்கே அவருக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே என்னை பார்த்திருப்பாய். இந்த ஹதீஸ் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு கருத்தை உணர்த்துகிறது. எங்கெல்லாம் மக்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அங்கே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை உலகத்திலே நீங்கள் காண வேண்டுமானால் ஒரு நோயாளியின் இடத்திலும், ஒரு பசித்தவனுடைய இடத்திலும், ஒரு தாகித்தவனுடைய இடத்திலும் இருக்கிறான் அல்லாஹ். இதைத்தான் பெருமானாரும் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உள்ளங்கள் உடைந்து போன துன்பத்தில் துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு அருகிலே தான் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நோயாளிகளை நலம் விசாரிப்பது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, தாகித்தவர்களுக்கு தண்ணீர் அளிப்பது, இந்த மூன்றும் அல்லாஹ்வே காண்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி தரக்கூடிய அமல்கள். இதை பின்பற்றுகிற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. قال رسول الله صلى الله عليه وسلم لقنوا موتاكم لا إله إلا الله رواه الإمام مسلم. அன்பிற்கினிய அவர்களே, இந்த இறுதி கடன்கள் என்ற பாடத்திலே இதுவரை நோயாளிகளை நலம் விசாரிப்பது, நோய் வந்தால் பொறுமை காப்பது, இந்த ஹதீஸுகள் வாசிக்கப்பட்டது. இனி வரக்கூடிய ஹதீஸுகள், ஒரு மனிதனை மரணம் நெருங்குகிற போது அவருக்கு அருகில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், மரண நேரத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை பற்றிய ஹதீஸுகள் இங்கே வருகிறது. அபூ சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களிலே யார் மரணத்தை நெருங்கி விட்டார்களோ அவருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் திருக்கலிமாவை நினைவுபடுத்தி கொண்டிருங்கள். மரண நேரத்திலே அருகில் இருப்பவர்கள் மார்க்க சட்டங்களை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு மனிதனுடைய ரூஹு பிரிகிற நேரம் நல்ல நிலையிலே இருக்கும். மரண நேரத்தில் பதற்றமடையாமல், சத்தங்கள் கூச்சங்கள் இல்லாமல் அருகில் இருப்பவர்கள் மெதுவாக கலிமா சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த நேரத்திலே ஒரு மனிதனுக்கு என்ன துயரங்கள் நடக்கிறது என்பதை யாரும் அறிய முடியாது. எனவே அந்த நேரத்திலே இருப்பவர்கள் அமைதி காக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். யாரேனும் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவருக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். அவரை சொல் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது, துன்புறுத்தவும் கூடாது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் கடைசி வார்த்தையாக இந்த உலகத்திலே பேசுகிற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்கட்டும். எந்த மனிதன் கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு மரணிப்பாரோ
அவருக்கு உறுதியாக சொர்க்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தடவை அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் அத்தோடு விட்டுவிட வேண்டும். திரும்ப அவருக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை சொல்லிவிட்டு அதற்கு பின் உலக பேச்சுகள் எதுவுமே அவர் பேசவில்லையானால் அந்த ஒரு தடவை சொன்னதே போதுமானது. எனவே மரணத்து நெருங்கிவிட்ட மனிதர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் இதை செய்ய வேண்டும், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நினைவுபடுத்த வேண்டும். عن معقل بن يسار رضي الله عنه أنه قال قال النبي صلى الله عليه وسلم يقرأوا ياسين على موتاكم رواه الإمام أبو داود. معقل بن يسار رضي الله عنه அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யார் மரணத்தை நெருங்கி விட்டார்களோ அவருக்கு அருகில் அமர்ந்து யாசீன் எனும் சூறாவை ஓதுங்கள் என்று சொன்னார். சூரா யாசின் இருக்கிறது, அது குர்ஆனுடைய இதயமாக இருக்கிறது. அதிலே ஏகத்துவம் பற்றியும் மறுமை பற்றியும், மறுமை நாளிலே நரகத்திற்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களை பற்றியும் சுருக்கமாக சொல்லப்போனால் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகள் அனைத்தும் ஒரு சேர பெற்ற ஒரு சூரா தான் யாசின் சூரா. எனவே மரண நேரத்தை யார் நெருங்கி இருக்கிறார்களோ, மௌத்தான பிறகு அல்ல, மௌத்தாகிறதுக்கு முன்னால் ரூஹு பிரிகிற அந்த தருணம் நெருங்குகிற போது அவருக்கு பக்கத்தில் இருந்து யாசின் ஓதுங்கள். இன்னொரு ஹதீஸ் அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரண தருவாயிலே நீங்கள் ஒருவருக்கு அருகில் யாசின் ஓதுவதால் அவருக்கு உயிர் வாங்கப்படுவது எளிதாகிறது என்றும் சொன்னார்கள். முஸ்னது அஹமதிலே வரக்கூடிய மற்றொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சூரா யாசினை மறுமை பொருத்தத்தை நாடி, மறுமை வெற்றியை நாடி நீங்கள் ஓதி வந்தால் உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மரணிப்பவருக்கு அருகிலே சூரா யாசின் ஓத வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅது. عن أم سلمة رضي الله عنها أنها قالت دخل رسول الله صلى الله عليه وسلم على أبي سلمة وقد شق بصره فأغمضه ثم قال إن الروح إذا قبض تبعه البصر فلج ناس من أهله فقال لا تدعوا على أنفسكم إلا بخير فإن الملائكة يؤمنون على ما تقولون ثم قال اللهم اغفر لأبي سلمة وارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونور له فيه رواه الإمام مسلم. أم سلمة رضي الله عنها ورجل أربيك رأرقل أم سلمة ودي مدلك نور أبو سلمة أورهل مرن تروائي نرنجي نرتلي அவர்களது பார்வை மேல் நோக்கி நிலைகுத்தி நின்றது. மௌத்தாகிற மனிதருடைய கண்கள் நிலைகுத்தி நிற்கும். அபு சலமா அவர்களுடைய பார்வை நிலைகுத்தி நின்றபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது கண்களை கசக்கி மூடினார்கள். பிறகு சொன்னார்கள், உயிர் கைப்பற்றப்படுகிற போது பார்வையும் அதை நோக்கி பின்தொடர்கிறது என்று சொன்னார்கள். உயிர் எப்போது கைப்பற்றப்படுமோ அந்த உயிரை பார்வை பின்தொடர்கிறது. அதனால்தான் பார்வை நிலைகுத்தி நிற்கிறது. அபு சலமா இறந்து விட்டார்கள் என்று தெரிந்ததுமே அவர்களது குடும்பத்தில் உள்ள பலரும் உரத்த குரலில் அழுதார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மையை தவிர வேறு எந்த துவாவும் உங்களுக்காக செய்யாதீர்கள். இது அழக்கூடிய நேரம் அல்ல. இந்த நேரத்திலே நீங்கள் என்ன துவா செய்தாலும் மலக்குமார்கள் அதற்கு ஆமீன் சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இப்படி துவா செய்தார்கள். அல்லாஹும்மா ஃபில்லி அபி சலமா, யா அல்லாஹ் அபு சலமாவை மன்னிப்பாயாக. வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற மக்களிடையே அவருடைய தகுதியை உயர்த்துவாயாக. வஹ்லுஃபுஹு ஃபி ஆகிபிஹி ஃபில் காபிரீன், இவருக்கு பின்னால் அவருடைய குடும்பத்திலே யாரெல்லாம் எஞ்சி இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த துணையை வழங்குவாயாக. وَاغْفِرْ لَنَا وَلَهُ, யா அல்லாஹ் எங்களையும் அவரையும் மன்னிப்பாயாக. அவருடைய கபரை விசாலமாக்குவாயாக, அவருடைய கபரை ஒளிமயமாக ஆக்குவாயாக.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். இந்த ஹதீஸிலே நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு மனிதர் மரண தருவாயை நெருங்குகிற நேரத்திலே அருகில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், உயிர் பிரிந்ததும் அவருடைய கண்களை கசக்கி உடனடியாக மூட வேண்டும். இரண்டாவது, உயிர் பிரிந்தது என்று தெரிந்ததுமே அழக்கூடாது. சத்தமிட்டு அழுகிற காரணத்தினாலே அந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது. அருகில் இருப்பவர்களுடைய கண்களில் கண்ணீர் வரலாம், ஆனால் சத்தம் வெளியே வரக்கூடாது. நபி சொன்னார்கள், கண்ணீரால் யாரும் துன்புறு வேதனை செய்யப்படுவது கிடையாது, ஆனால் சப்தம் வந்தால் வேதனை செய்யப்படுவார்கள். எனவே சப்தமின்றி கண்ணீர் வருவது தவறல்ல. உயிர் போனதும் இந்த துவா செய்ய வேண்டும், யல்லா இவரை மன்னிப்பாயாக, இவரது தகுதியை உயர்த்துவாயாக, இவருக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு சிறந்த துணையை வழங்குவாயாக, எங்களையும் இவரையும் மன்னிப்பாயாக, இவருடைய கபரை விசாலமாக்குவாயாக, இவருடைய கபரை ஒளிமயமாக ஆக்குவாயாக. இது உயிர் போகிற மனிதர்களுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய துவா. இந்த துவாவை செய்கிற காரணத்தினாலே அவர் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலுமே கூட அந்த நேரத்திலே நாம் கேட்கிற அந்த துவாக்களுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். அந்த துவா கபூலாகிவிட்டது என்று சொன்னால் அவருடைய மறுமை வாழ்க்கை சிறந்ததாகி விடுகிறது. இன்றைக்கு ஒரு மனிதனுடைய ரூஹு பிரிந்ததுமே அடுத்த வினாடி நாம் யாருக்கு போன் செய்வது, யாருக்கு தகவல் சொல்வது, இதுல கூடுதல் கவனம் செலுத்துகிறோம். அது தவறொன்றும் அல்ல, ஆனால் அதைவிட மிக முக்கியமானது உயிர் பிரிந்ததும் அவருக்காக நாம் கேட்க வேண்டிய இந்த அழகான நல்ல துவாவாக இருக்கிறது. எல்லாம் அல்ல, அல்லாஹ் இது போன்ற சுன்னத்துகளை அறிந்து பின்பற்றக்கூடிய தௌஃபீகை தருவானாக. கணியத்திற்குரியவர்களே, சங்கையான மாதங்களிலே ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். நம்முடைய மார்க்கத்திலே நான்கு மாதங்கள் புனித மாதங்கள், தில்காதா, தில்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். அதிலே ரஜபுடைய மாதம் இன்றைக்கு பிறந்திருக்கிறது. இந்த ரஜப் மாதம் பிறந்து விட்டால் அல்லாஹுடைய தூதர் ரஜபுடைய பிறகி பார்த்தபோது இப்படி துவா செய்தார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்க செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக. நம்முடைய முன்னோர்கள் ஆறு மாத காலங்களாக ரமலானை அடைய வேண்டும் என்பதற்காக துவா செய்வார்கள். எனவே ரமலானுடைய நெருக்கத்தை உணர்த்தும் விதமாகவே ரஜப் மாதம் பிறந்திருக்கிறது. அதிகம் அதிகமாய் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். வரக்கூடிய ரமலானை எல்லா வகையிலும் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தோடு கிடைக்க செய்து அவனுடைய மன்னிப்பையும் நிறைய மஃபிரத்துகளையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்ற ரமதானாக அல்லாஹ் இதை நமக்கு ஆக்கித்தர வேண்டும். அதற்கு நாம் இப்போதிருந்தே துவாக்களும் செய்ய வேண்டும். யார் யார் நோய்களிலே சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த நோய்களிலிருந்து அல்லாஹ் ஷிஃபாவை தந்து இந்த ரமதானையும் இன்னும் பல ரமதானையும் அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. صلي على رسوله الكريم اما بعد عن عبد الله بن بريدة عن أبيه رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم انه قال المؤمن يموت بعرق الجبين رواه الامام الترمذي. حضرت بريدة رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், ஒரு மؤمن நெற்றி வியர்வையோடு மரணிக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு மோமின் மரணிக்கிற போது நெற்றி வியர்வையோடு மரணிக்கிறார் என்று சொன்னார்கள். இந்த ஹதீசுடைய கருத்து என்ன? சிலர் சொன்னார்கள், மரணிக்கிற நேரத்திலே ஒரு மனிதனுடைய நெற்றியிலே வியர்வை ஏற்படும் என்று சொன்னால் அது நல்ல மரணத்தினுடைய அடையாளம். மரணிக்கிற தருவாயில் ஒரு மனிதனுடைய நெற்றியிலே வியர்வை அதிகமாக இருக்குமானால் அது அவருடைய மரணம் நல்ல மரணம் என்பதற்கான ஒரு அடையாளம். இதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து என்று சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். சிலர் சொன்னார்கள், இந்த ஹதீஸினுடைய விளக்கம், ஒரு மோமின் வியர்வையோடு நெற்றி வியர்வையோடு மரணிக்கிறார் என்று சொன்னால் மரண தருவாயிலே அல்லாஹ் ஒரு மோமினுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு வழங்க போகிற அந்த சுவன இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் அவருக்கு முன்னால் காட்டுகிறான். அதையெல்லாம் பார்க்கிற ஒரு மோமின் தான் செய்த பாவங்களையும் எண்ணி பார்க்கிறார், நான் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன், அல்லாஹ் அதையெல்லாம் மறைத்து மன்னித்து இவ்வளவு பெரிய வெகுமதிகளை எனக்கு தருகிறானே என்ற வெக்கத்தில் ஏற்படுகிற வியர்வை. அல்லாஹ்வுடைய வெகுமதிகளையும் ஒரு பக்கம் தான் செய்த பாவங்களையும் எண்ணி நினைக்கிற வியர்வை அது என்பதாக விளக்கம் சொன்னார்கள். இந்த ஹதீஸிற்கு மூன்றாவது ஒரு கருத்து இப்படியும் சொல்லப்பட்டது, ஒரு மோமின் மரணிக்கிற வரை ஹலாலான ரிஸ்கை தேடி அதற்காக உழைத்து
மரணிக்கும் வரை வியர்வையோடு மரணிக்கிறார். அதாவது ஹலாலான ரிஸ்கை தேடி வியர்வையோடு மரணிக்கிறார். ஆக இது எதை குறிக்கும் என்று சொன்னால், மௌத்து வரை ஹலாலான ரிஸ்கை தேடுவது, அதற்காக உழைப்பதை குறிக்கும் என்று சில அறிஞர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு நீண்ட ஹதீஸ் அது. ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படுகிற போது என்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த ஹதீஸிலே வருகிறது. பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மோமினுடைய மரணம் நெருங்கிவிட்டால் மலக்குமார்கள் ரஹமத்துடைய வானவர்கள் ஒரு வெள்ளை நிற பட்டு துணியை கொண்டு வருகிறார்கள். அந்த மோமினுக்கு அருகிலே வந்து அவர்கள் சொல்கிறார்கள், உஹ்ருஜி ராதியதன் மர்தியதன் இலா ரவ்ஹில்லாஹி வ ரைஹான் வ ரப்பின் கைரி கதுபான். பரிசுத்த ஆன்மாவே, அல்லாஹவை பொருந்தி கொண்டவராகவும் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவராகவும் இந்த உடலை விட்டு நீ வெளியேறு. அல்லாஹுடைய அருளின் பக்கமும் அல்லாஹுடைய சுவனத்தின் பக்கமும் உன்னை என்றென்றும் கோபப்படாத அந்த இரட்சகனின் பக்கமும் நீ வெளியேறு என்பதாக அந்த ரஹமத்துடைய மலக்குகள் சொல்வார்கள். உடனே அந்த ரூஹம் வெளியேறும். அது வெளியேறுகிற நேரத்திலே கஸ்தூரியை விட மனம் மிக்கதாக, கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கதாக வெளியேறும். அந்த பரிசுத்த ஆன்மாவை மலக்குகள் ஒருவர் மாறி ஒருவர் வாங்கி கொண்டே செல்வார்கள். இறுதியிலே வானத்தின் கதவுகளை நோக்கி வருவார்கள். வானத்தில் உள்ளவர்கள் கேட்பார்கள், இந்த ரூஹ், இந்த ஆன்மா எவ்வளவு பரிசுத்தமானதாக, எவ்வளவு நறுமணம் மிக்கதாக இருக்கிறது என்று அவர்கள் வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சொல்வார்கள். பிறகு இந்த கைப்பற்றப்பட்ட ரூஹை நல்லோர்கள், மோமின்கள், சாலிஹீன்கள் இருக்கிற இடத்திலே கொண்டு இந்த ரூஹையும் சேர்ப்பார்கள். அப்போது ஏற்கனவே மரணித்துவிட்ட அந்த ஆன்மாக்கள் இவரது வருகையை பார்த்து மிக மிக சந்தோஷப்படுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்மில் ஒருவர் நீண்ட நாட்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டு திடீரென வந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ, அதுபோல அங்கே உள்ள இவருடைய உறவினர்கள், நண்பர்கள், அவர்களெல்லாம் இவரது வருகையை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இவரிடத்திலே வந்து உலகத்திலே யாரையெல்லாம் ஒரு விட்டுவிட்டு பிரிந்து சென்றாரோ அவர்களை பற்றி எல்லாம் விசாரிப்பார். இவர் என்ன ஆனார், இவர் என்ன ஆனார் என்று. அந்த நேரத்திலே அவர்கள் கேட்பார்கள், ஏற்கனவே உள்ள ஆன்மாக்கள் இவர் எப்படி இருக்கிறார் என்று. அப்போது இந்த புதிதாக வந்த அந்த ஆன்மா சொல்வார், அவர் எனக்கு முன்னாலேயே மரணித்து விட்டாரே என்று சொல்வார். அப்படியானால் அவர் ஏன் இங்கே வரவில்லை, ஒருவேளை அவர் நரகத்திற்கு சென்று விட்டார், ஹாவியா என்கிற அந்த நரகத்திற்கு அவர் சென்று விட்டார் என்று சொல்லப்படும். இது ஒரு நல்ல மோமின் கைப்பற்றப்படுகிற போது நடக்கும். அடுத்து சொன்னார்கள், ஒரு காஃபிருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் அதாவுடைய மலக்குகள், தண்டனையின் மலக்குகள் ஒரு சாக்கு துணியை கொண்டு வருவார்கள். அந்த துணியை கொண்டு வந்து அவனுக்கு அருகில் நின்று, நீ அல்லாஹுடைய கோபத்திற்குள்ளானவனாக அவனுடைய தண்டனையை நோக்கி வெளியேறு என்று அவருக்கு சொல்லப்படும். அந்த ரூஹானது ஆக மோசமான துர்நாற்றத்தோடு ஒரு செத்து போன சடலத்தில் இருந்து என்ன ஒரு துர்நாற்றம் வருமோ அந்த துர்நாற்றத்தோடு வெளியேறும். அதை வானத்தின் கதவுகளும் அவருக்காக திறக்கப்படாது, பூமியும் அதை ஏற்றுக்கொள்ளாது. இந்த மோசமான ரூஹு யாருடையது என்று கேட்கப்படும். இது காஃபிர்களுடைய, அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுடைய ஆன்மாக்கள் என்று சொல்லப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த ஹதீஸிலே நல்ல மூமின்கள் மரணிக்கிற நேரத்திலே ரஹமத்துடைய வானவர்களது வருகை, நாளை அவர் இறந்த பிறகு மற்ற ஆன்மாக்களை எல்லாம் சந்திப்பார் என்பது போன்ற செய்திகள் வருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய இறுதி நேரத்தை ரஹமத்துடைய மலக்குகள் நம்முடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய புனிதமானவர்களாக ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். عن عبيد بن خالد السلمي رجل من أصحاب رسول الله صلى الله عليه وسلم أنه قال قال النبي صلى الله عليه وسلم موت الفجأة أخذة أسف للكافر ورحمة للمؤمنين رواه أبو داود. عبيد بن خالد رضي الله عنه ورهل ربكر عرهل برمان رسول الله عليه وسلم ورهل سنة عرهل. திடீர் மரணம், அது காஃபிரை பொறுத்தவரை அல்லாஹுடைய கோபப்பிடியாகும், மோமின்களை பொறுத்தவரை அது ஒரு அருளாகும் என்று சொன்னார்கள். திடீரென மரணிப்பது
அது காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய கோபப்பிடியாகவும் மோமின்களுக்கு ரஹமத்தாகவும் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிலர் எதிர்பாராத விதமாக ஆரோக்கியமாக இருந்திருப்பார்கள், திடீரென மரணித்து விடுவார்கள். இந்த திடீர் மரணம் சிலருக்கு நன்மையாக இருக்கிறது. பாவங்கள் செய்யாதவர்கள் அல்லாஹுடைய கடமைகளையும் மனிதர்களுடைய கடமைகளையும் முறையாக நிறைவேற்றியவர்கள், இவர்களை பொறுத்தவரை திடீரென்று மரணம் வந்தாலுமே கூட அவர்களுக்கு அது ஒரு ரஹமத்தாக இருக்கிறது. ஆனால் பாவிகளை பொறுத்தவரை, யார் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறார்கள், அல்லாஹுடைய கடமையிலும் குறை வைத்திருக்கிறார்கள், மனிதர்களுடைய கடமையிலும் குறை வைத்திருக்கிறார்களோ, இவர்களை பொறுத்தவரை திடீர் மரணம் ஒரு தண்டனையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்னும் சிறிது காலம் அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தௌபா செய்திருக்கலாம், உரிய வாய்ப்பு கடன்களை நிறைவேற்றியிருக்கலாம். எனவே நல்லோர்களுக்கு திடீர் மரணம் அது ஒரு ரஹமத்தாகவும் பாவிகளுக்கு அது தண்டனையாகவும் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்று நபிமார்கள் திடீரென்று இறந்ததாக சொல்லப்படுகிறது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த மூன்று நபிமார்களுமே திடீரென இறந்ததாக சில ஹதீஸுகளிலே காண முடிகிறது. அடுத்த ஹதீஸிலே வருகிறது, ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு வகையான மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் என்று வருது. ஏழு மரணங்களை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அதிலே முதலாவது திடீர் மரணம். நாம் ஏற்கனவே சொன்னது போல திடீர் மரணம் நல்லதாகவும் இருக்கலாம், தண்டனையாகவும் இருக்கலாம். திடீரென மரணிப்பதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். இரண்டாவது, பாம்பு போன்ற விஷக்கடியினால் மரணிப்பதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். மூன்றாவது, வன விலங்குகளால் விழுங்கப்படுவதில் இருந்து, மலை பாம்பு போன்றவைகளால் விழுங்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். நான்காவதாக, தீ விபத்து போன்றவற்றிலே இறப்பதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். ஐந்தாவது, வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டு இறப்பதிலிருந்தும் பாதுகாப்பு தேடினார்கள். அதேபோல ஏதேனும் ஒரு பொருள் மீது விழுந்தோ அல்லது நாம் ஒரு பொருள் மீது விழுந்தோ இறப்பதிலிருந்தும் பாதுகாப்பு தேடினார்கள். அதே நேரத்திலே கொல்லப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடினார்கள். இந்த ஏழு வகை மரணங்களிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். ஏனென்று சொன்னால், இந்த மரணங்கள் எல்லாம் கோரமான மரணங்கள். அதனால் இத்தகைய மரணங்களிலிருந்து, அதாவது திடீர் மரணம், பாம்பு கடியிலிருந்து, விலங்குகளால் விழுங்கப்படுவதிலிருந்து, நெருப்பு விபத்தில் இறப்பதிலிருந்து, மூழ்கடிக்கப்பட்டு இறப்பதிலிருந்து, ஏதேனும் ஒரு பொருள் விழுந்து இறப்பதிலிருந்து, அதேபோல யுத்தகலத்திலே புறமுதுகிட்டு ஓடும் போது கொல்லப்படுவதிலிருந்து, ஆகிய இந்த ஏழு மரணங்களிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹ் எந்த மரணங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அதிலிருந்து அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅது. وعن عبادة بن صامت رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه. حضرت عبادة بن صامت رضي الله عنه ورغل عربي كرارغل فرمنار صلى الله عليه وسلم ورغل سنارغل يار الله وي سندي فدي ورنبه رارو அல்லாஹுவும் அவரை சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹுவை சந்திக்க வெறுக்கிறாரோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை வெறுக்கிறான். அடுத்த ஹதீஸ் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ். இதே கருத்து அதிலேயும் வருகிறது. அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறவர்களை அல்லாஹும் சந்திக்க விரும்புகிறான். அல்லாஹுவை சந்திக்க யார் வெறுக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹும் வெறுக்கிறான். இந்த ஹதீஸை சொன்னபோது அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் அல்லாஹ்வை சந்திப்பது என்று சொன்னால் அது மரணத்தை கொண்டு மட்டுமே நடக்கும். அப்படியானால் எங்களில் எல்லோருமே மரணத்தை வெறுக்கிறோம், யாருமே மரணத்தை விரும்புவது கிடையாது. பிறகு முஸ்லிம்களில் எல்லோருமே அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறார்கள் என்றல்லவா அர்த்தமாகிறது. நாம் யாருமே மரணத்தை விரும்புவதில்லை, வெறுக்கிறோமே என்று கேட்டபோது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். நான் சொன்ன ஹதீஸினுடைய கருத்து அதுவல்ல.
அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவதும் வெறுப்பதும் அது வாழும் போதுள்ள காலத்தை பொறுத்தல்ல. ஒரு மோமின் மரண நேரத்தில் அவர் மரணிக்கிற அந்த வேளையிலே அல்லாஹாலா மலக்குகள் மூலமாக தன்னுடைய கருணையை கொண்டும் தன்னுடைய திருப்தியை கொண்டும் தன்னுடைய சொர்க்கத்தை கொண்டும் ஒரு மோமினுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்வான். இதையெல்லாம் பார்க்கிற அந்த மோமின் விரைவில் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அல்லாஹ்வும் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு காஃபிர் மரணிக்கிற வேளையிலே அல்லாஹுடைய தண்டனையை கொண்டும் அல்லாஹுடைய கோபத்தை கொண்டும் அவனுக்கு செய்தி சொல்லப்படும். இதை பார்க்கிற அவன் அல்லாஹை சந்திப்பதை வெறுப்பான், அல்லாஹும் அவனை சந்திப்பதை வெறுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை மக்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், அன்னை ஆயிஷா அவர்களே, எங்களுக்கு அபூ ஹுரைரா அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவித்தார்கள், அந்த ஹதீஸ் உண்மையானால் நாங்கள் எல்லோருமே அழிந்து விட்டோம் என்று சொன்னார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள், அது என்ன ஹதீஸ் என்று. அப்போது வந்தவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹும் அவரை சந்திக்க விரும்புகிறான், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை வெறுக்கிறான். அப்படியானால் நாம் எல்லோருமே மரணத்தை வெறுக்கிறோமே, நாம் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறோம் அல்லவா என்று அந்த மக்கள் அன்னை ஆயிஷாவிடம் கேட்டபோது அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், இதை பற்றி நானும் பெருமானாரிடத்திலே விளக்கம் கேட்டுவிட்டேன். இந்த ஹதீஸுடைய விளக்கம் நீங்கள் விளங்குவது போல் அல்ல. அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இறுதி நேரம் நெருங்கும் போது, அவனுடைய பார்வை நிலைகுத்தி நிற்கும் போது, மூச்சிறைக்கிற போது, அவனுடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து கொண்டு நிற்கிற போது, விரல்கள் எல்லாம் மடங்கி நிற்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அவன் வழங்கவிருக்கக்கூடிய வெகுமதிகளை காண்பிப்பான். அப்போது அந்த நல்லடியார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவார், அவரும் அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான். ஒரு பாவிக்கு அந்த நேரத்திலே அவன் அனுபவிக்க போகிற தண்டனைகளை எல்லாம் காட்டப்படும். அவன் அந்த நேரத்திலே அல்லாஹை சந்திப்பதை வெறுப்பான், அல்லாஹும் அவனை சந்திப்பதை வெறுப்பான் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் அவர் இறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னால் அவருக்கு அல்லாஹாலா தௌபா செய்கிற வாய்ப்பை தருகிறான், நிறைய அமல்கள் செய்கிற வாய்ப்பை தருகிறான். அப்படி இருக்கிற போது அவருக்கு மரணம் வருகிறது. அந்த நேரத்திலே அவருக்கு முன்னால் அவருக்கு அல்லாஹ் வழங்கவிருக்கக்கூடிய வெகுமதிகளை எல்லாம் காட்டுகிறான். அவர் அல்லாஹ்வை சந்திப்பதை ஆசைப்படுகிறார். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கெட்ட முடிவை நாடிவிட்டால் அவர் மரணிப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னால் அவனை பாவங்களில் ஈடுபடுத்தி விடுகிறான். மரண நேரத்திலே அவன் அனுபவிக்க போகிற தண்டனைகளை அல்லாஹ் காட்டுகிறான். அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறான், அல்லாஹும் அவனை வெறுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இல்லாமல் அல்லாஹ் மரண நேரத்திலே அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று அவனுடைய சந்திப்பை விரும்புகிற மக்களாகவும் அவன் நம்மை சந்திப்பதை விரும்புகிற மக்களாகவும் ஆக்கியருள்வானாக. قال النبي صلى الله عليه وسلم إن للموت فزعا فإذا أتى أحدكم وفاة أخيه فليقل إنا لله وإنا إليه راجعون وإنا إلى ربنا لمنقلبون اللهم اكتبه في المحسنين واجعل كتابه في عليين واخلف عقبه في الآخرين اللهم لا تحرمنا أجره ولا تفتنا بعده رواه الإمام الطبراني في الكبير ابن عباس رضي الله عنه ورجل صلى الله عليه وسلم பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணம் என்பது பீதியடைய செய்யக்கூடியது, மரணம் என்பது ஒரு வகையான திடுக்கத்தை தரக்கூடியது. யாராவது இறந்து விட்டால் அவரை பார்ப்பதற்காக நீங்கள் வந்தால் அந்த இடத்திலே நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வ இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன். அதற்கு பிறகு இந்த துவா செய்யுங்கள், அல்லாஹும்ம அக்துபுஹு ஃபில் மஹ்சினீன், அல்லாஹ் இறந்து போன இவரை நல்லோர்களுடைய கூட்டத்திலே இவருடைய பெயரை எழுதுவாயாக. வஜஅல் கிதாபஹு ஃபி இல்லியீன், மேலானவர்களுடைய பதிவேட்டிலே இவரை பதிவு செய்வாயாக. வஹுலுஃப் ஆகிபஹு ஃபில் ஆகிரீன், இவருடைய குடும்பத்தாரில் எஞ்சியிருப்போருக்கு இவரை விட சிறந்த துணையை கொடுப்பாயாக. அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு,
இவரினால் கிடைக்கிற அந்த கூலியை விட்டும் எங்களை நீ தூரமாக்கி விடாது, இவருக்கு பின்னால் எங்களை சோதித்து விடாது. நாம் எத்தனையோ ஜனாசா தீதார்களை பார்க்க செல்கிறோம், ஆனால் இது போன்ற சுன்னத்தான வழிமுறைகள் நமக்கு தெரிவதில்லை. இந்த துவாக்கள் அரபியிலே தான் சொல்ல வேண்டும் என்பதல்ல. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நம் எல்லோருக்குமே தெரியும். அதற்கு பிறகு வாசிக்கப்பட்ட அந்த அரபியை நீங்கள் தமிழிலே கூட சொல்லலாம். அல்லாஹ் இவரை நல்லோர்களுடைய கூட்டத்திலே சேர்த்து வைப்பாயாக, மேலானவர்களுடைய பட்டியலிலே இவரை சேர்ப்பாயாக, இவருக்கு பின்னால் இவருடைய குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறந்த துணையை கொடுப்பாயாக, இவரினால் எங்களுக்கு கிடைக்கிற அந்த கூலியை நிறைவாக கிடைக்க செய்வாயாக, இவருக்கு பின்னால் எங்களை சோதிக்காதே. இந்த துவாவை யார் இறந்தாலும் அந்த இடத்திற்கு நாம் செல்கிற போது, அந்த மையத்தை பார்க்கிற போது ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ஹஜ்ரத் அபு முஸா ஷாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் கேட்டோம், ஒரு அடியான் இறக்கிற நேரத்திலே அவனை சுற்றியுள்ள மக்களை பற்றிய அந்த தெளிவும் அறிவும் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டோம். ஒரு ஆள் உயிர் பிரிகிற நேரத்தில் சுற்றி குடும்பத்தார் நிற்கிறார்கள், அந்த குடும்பத்தாரை எல்லாம் எதுவரை அவர் அறிவார் என்று கேட்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குகள் சொர்க்கம் நரகத்தை பார்க்கிற வரை சுற்றி இருப்பவர்களை அறிவார். இவர் இன்னார், இவருடைய தந்தை, இவரினுடைய மகன் என்பதை அறிவார். எதுவரைக்கும் என்று சொன்னால் மலக்குகள் தோன்றுகிற வரை. மலக்குகள் வந்து விட்டார்களே ஆனால் சொர்க்கம் நரகம் எல்லாமே அவருக்கு முன்னால் காண்பிக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு தன்னை சுற்றி யார் நிற்கிறார்கள் என்பது கூட அவருக்கு தெரியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த பாடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண வியாதியிலே நடந்த நிகழ்வுகள், அவர்கள் எப்படி மரணித்தார்கள், அவர்களை குளிப்பாட்டியது யார், அவர்களை கஃபன் செய்தது யார் என்ற பாடம் வருகிறது. மரது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மௌத்துஹு வ கஸ்லுஹு ஸல்லி அலா ரசூலிஹி கரீம் அம்மா பஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தருணத்திலே நடந்த பல்வேறு நிகழ்வுகள் இங்கே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வியாதி ஏற்பட்டது. அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு வருகிற போது அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், மிக கடுமையான தலைவலி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களும் சொன்னார்கள், எனக்கும் அதே தலைவலி தான் என்று சொன்னார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாதியினுடைய ஆரம்பம். ஏறத்தாழ ஒரு 18 நாட்கள் அவர்கள் மரணிப்பதற்கு முன், ஒஃபாத்திற்கு முன் இந்த வியாதியிலே அவர்கள் சிரமப்பட்டார்கள். அந்த மரண தருவாயிலே நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள், அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள், ஒன்று லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கு என்று ஒரு சிரமங்கள் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதேபோல அந்த தருவாயிலே அவர்கள் அதிகமாக சொன்ன துவாக்களிலே ஒன்று, அல்லாஹும்மா ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர் ரஃபீகில் ஆலா, இறைவா என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, மேலான நண்பர்களோடு என்னை சேர்ப்பாயாக. இதுதான் இறுதி நேரத்திலே அவர்கள் அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை. அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு 6 நாட்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு அவர்கள் விவரிக்கிறார்கள். இப்னு மசூத் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 6 நாட்களுக்கு முன்னால் எங்கள் எல்லோரையும் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹுடைய வீட்டிற்கு அழைத்தார்கள். நாங்களும் அங்கே சென்றோம். எங்களை பார்த்ததும் அவர்களது கண்கள் எல்லாம் கலங்கியது. பிறகு சொன்னார்கள், மர்ஹபம் பிக்கும், உங்களது வரவு நல் உறவாகட்டும், ஹய்யாக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை ஹயாத்தாக ஆக்கட்டும், ஹஃபிலக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும், வ அவாக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை அரவணைத்து கொள்ளட்டும், வ நசரக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு எல்லா நல்ல காரியங்களையும் செய்வதற்கான தௌஃபீக்கை தரட்டும், எல்லா விதமான நோய்களிலிருந்து துன்பங்களிலிருந்து அல்லாஹ் உங்களை சலாமத்தாக ஆக்கி வைக்கட்டும் என்றெல்லாம் துவா செய்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு உங்களை நான் எச்சரிக்கிறேன், எனக்கு பின்னால் அல்லாஹுவையே
உங்கள் மீது பிரதிநிதியாக அல்லாஹ்வை நான் விட்டு செல்கிறேன். நான் உங்களுக்கு எச்சரிக்கக்கூடியவனாக இருந்தேன். நீங்கள் இந்த உலகத்தில் யாரும் யார் மீது ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதினார்கள். பிறகு சொன்னார்கள், இதோ எனக்கு ஆயுட்காலம் நெடுங்கிவிட்டது, அல்லாஹ்விடம் செல்லும் காலம் வந்துவிட்டது, சிதரத்துல் முந்தஹாவை நோக்கி போகும் நேரம் வந்துவிட்டது, மகத்தான சொர்க்கத்தை நோக்கி போகக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டால் உங்களை யார் குளிப்பாட்டுவது என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தாரில் எனக்கு மிக நெருக்கமான உறவினர்கள் யாரோ அவர்கள் என்னை குளிப்பாட்டட்டும். உங்களை எந்த துணியிலே நாங்கள் கஃபன் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் நான் அணிந்திருக்கிற இந்த ஆடையில் இதிலேயே என்னை கஃபன் செய்து விடுங்கள், வேறு எந்த ஆடையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு அழுதார்கள், மறுபடியும் துவா செய்தார்கள், அல்லாஹ் உங்களை எல்லாம் மன்னிக்கட்டும் என்று துவா செய்துவிட்டு பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்களுக்காக யார் தொழுகை நடத்துவது? ஒரு ஜனாசா தொழுகைக்கென்று ஒரு இமாம் வேண்டும், உங்களுக்கு யார் தொலை வைப்பது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் குளிப்பாட்டிவிட்டு என்னுடைய கபருடைய ஒரு ஓரத்தில் வைத்து விட்டால் கொஞ்ச நேரம் நீங்கள் எல்லோரும் விலகிச் செல்லுங்கள், முதன் முதலாக எனக்காக தொலை வைப்பது, எனக்காக ஜனாசா தொலைப்போவது என்னுடைய நண்பருமான ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுவார்கள், அதற்கு பிறகு மீகாயில், அதற்கு பிறகு இஸ்ராஃபீல், அதற்கு பிறகு மலக்குல் மௌத், இவர்கள் எல்லாம் தொழுத பிறகு ஏனைய மலக்குமார்கள், லட்சோ லட்சம் மலக்குமார்கள், அவர்கள் எனக்காக ஜனாசா தொழுவார்கள். இந்த மலக்குகள் எல்லாம் தொழுது முடித்த பின் நீங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தனித்தனியாக எனக்காக தொழுது விட்டு செல்லுங்கள், என் மீது செலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள், என் உயிர் பிரிந்து விட்டால் யாரும் அழக்கூடாது, ஒப்பாரி வைக்கிற எந்த பெண்களும் எனக்காக ஒப்பாரி வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு என் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வந்து எனக்கு சலாம் சொல்லிவிட்டு தொழுது விட்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு சொன்னார்கள், இங்கு இருக்கக்கூடிய உங்களுக்கும் நான் சலாம் சொல்கிறேன், யாரெல்லாம் என்னுடைய தோழர்கள் வெளியூர்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள், இந்த மார்க்கத்திலே கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் நுழைவார்களோ, யாரெல்லாம் இந்த தீனை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், உங்களது கபரிலே இறங்கி உங்களது புனித உடலை கபரிலே வைப்பது யார் என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கென நீங்கள் பார்க்காத மலக்குகளையும் அல்லாஹ் நியமித்திருக்கிறான், அந்த மலக்குகளும் என்னுடைய கபரில் இறங்குவார்கள், அத்துடனே என்னுடைய குடும்பத்தை சார்ந்த சிலரும் என்னுடைய கபரில் இறங்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு 6 நாட்களுக்கு முன்னால் இந்த உபதேசங்களை செய்தார். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி கட்டத்திலே நடந்த சில விஷயங்களை பற்றி இங்கே வாசிக்கப்படுகிறது. பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்திலே இந்த உம்மத்திற்கு சில வசியத்துகளும் செய்தார்கள். அதிலே ஒன்று, அன்சாரிகள் மதீனாவாசிகள் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்காவிலிருந்து வந்த முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்திய அந்த அன்சாரிகள், அவர்கள் விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு நிறைய அறிவுரைகள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், அன்சாரிகள் என்னுடைய இறைப்பையாக இருக்கிறார்கள், என்னுடைய கருவூலமாக இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு இறைப்பை எந்த அளவுக்கு அவசியமோ அதே போலத்தான் அன்சாரிகள் எனக்கும் என்னுடைய மார்க்கத்திற்கும் இறைப்பையை போன்றவர்கள். ஒரு மனிதன் ஒரு பொருளை பாதுகாப்பாக வைப்பதற்கு கருவூலம் எப்படி அவசியமோ அதுபோல இந்த தீனையும் என்னையும் பாதுகாத்தவர்கள் அன்சாரிகள். எனவே அவர்கள் விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்கும்படி உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அன்சாரிகளில் யாரேனும் உங்களுக்கு உபகாரம் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்சாரிகள் யாரேனும் தவறு செய்து விட்டால் அந்த தவறை மன்னித்து விடுங்கள். இது பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகள் விஷயத்திலே இந்த உம்மத்திற்கு செய்த அறிவுரை. மேலும் சொன்னார்கள், யாரொருவர் மதீனாவாசிகளான அன்சாரிகளை சங்கடப்படுத்துவாரோ
அவர் உப்பில், அவர் நீரில் உப்பு கரைவது போல கரைந்து விடுவார் என்று சொன்னார்கள். அன்சாரி பெருமக்கள், மதீனா வாசிகள் அவ்வளவு நேசிக்கப்பட வேண்டியவர்கள். அன்சாரிகளை நேசிப்பது என்னை நேசிப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அவர்கள் இறுதி நேரத்திலே செய்த அந்த அறிவுரையாகும். இப்படி பல்வேறு அறிவுரைகள் இந்த உம்மத்திற்கு அவர்கள் வழங்கினார்கள். கடைசி நேரத்திலே தொழுகையை பற்றி அடிமைகள் வேலைக்காரர்கள் விஷயத்திலே கவனமாக இருக்கும்படியும் எச்சரிக்கை செய்தார்கள். தாம் இறந்து விட்டால் எந்த தண்ணீரிலே குளிப்பாட்ட வேண்டும் என்றும் ஒரு அறிவுரை வழங்கினார்கள். மதீனாவிலே பல கிணறுகள் இருந்தது. அதிலே ஒரு கிணறு பிஇரு கர்ஸ் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இறந்து விட்டால் இந்த பிஇரு கர்ஸ் என்கிற அந்த கிணற்றிலிருந்து 7 தோல் பைகள் நிரம்ப தண்ணீரை நிரப்பி அதை கொண்டு என்னை குளிப்பாட்டுங்கள் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியாக பல்வேறு அறிவுரைகள் வழங்கினார்கள். இறுதியாக ரபியுல் அவ்வல் 12 நாள் காலையிலே முற்பகல் நேரம் அவர்கள் இந்த உலகிலிருந்து பிரிந்தார்கள். அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தையும், அல்லாஹும்ம அல்ஹிக்னி பிர் ரஃபீகில் ஆலா, மேலான நண்பர்களோடு என்னை சேர்த்து விடு என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான நேரத்திலே சில விஷயங்களிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கு அடக்குவது என்பது தொடர்பாக சில கருத்து வேறுபாடுகள் வந்தன. சிலர் சொன்னார்கள், பெருமானார் எந்த மெம்பரில் ஏறி ஹுத்பா செய்து கொண்டிருந்தார்களோ அந்த மெம்பருக்கு அடியிலேயே அவர்களை அடக்கம் செய்து விடலாம் என்று சொன்னார்கள். வேறு சிலர் சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய பொது கபராக இருக்கிற பகீ கபரஸ்தான், அதிலே அடக்கி விடலாம் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு நபி எங்கு அடக்கம் செய்யப்படுவதை விரும்புகிறானோ அந்த இடத்தில்தான் அவரது ரூஹை வாங்குகிறான். எந்த இடத்திலே ஒரு நபி அடக்கம் செய்யப்படுவதை விரும்புகிறானோ அந்த இடத்தில்தான் அவரது ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூஹு எங்கு பிரிந்ததோ அந்த இடத்திலேயே அவர்களை அடக்கம் செய்யுங்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்ட ஹதீஸ் என்று அபூபக்கர் அவர்கள் சொன்னபோது மக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானாருடைய ரூஹு பிரிந்த இடம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்த அந்த இடம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கேயே அடக்கம் செய்யலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுகிற நேரத்திலே எப்படி குளிப்பாட்டுவது என்று அடுத்து ஒரு கேள்வி வருகிறது. அவர்களது மேலாடைகளை கலற்றுவதா இல்லையா என்று சஹாபாக்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. ஆடைகளை கலற்றி குளிப்பாட்டுவதா, அப்படியே குளிப்பாட்டுவதா என்று. இப்படி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அல்லாஹத்தாலா அந்த சஹாபாக்களுக்கு ஒரு வகையான தூக்கத்தை கொடுத்து விடுகிறான். எல்லோரும் அவர்கள் ஒரு வகையான தூக்கத்திலே அவர்கள் ஆழ்ந்து விடுகிறார்கள். அப்படி ஒரு அரைகுறை தூக்கத்தில் இருக்கும் போது அல்லாஹுடைய புறத்திலிருந்து மஸ்ஜிதினுடைய பெருமானாருடைய வீட்டினுடைய ஒரு ஓரத்திலிருந்து ஒரு அசரீரி, ஒரு மறைமுக சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தில் என்ன சொல்லப்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் எந்த ஆடையில் இருக்கிறார்களோ இதே ஆடையிலேயே குளிப்பாட்டுங்கள். மற்ற மையத்துகளை போட ஆடைகளை களையக்கூடாது. அவர்களது மேனியில் இருக்கிற ஆடையிலேயே குளிப்பாட்டுங்கள் என்று ஒரு அசரீரியான ஒரு சப்தம் கேட்டது. உடனே சஹாபா பெருமக்கள் பெருமானார் உடுத்தி இருந்த அந்த ஆடை, அதிலேயே அவர்களை குளிப்பாட்டினார்கள். அந்த ஆடைக்கு மேலேயே தண்ணீர் ஊற்றப்பட்டது. அந்த ஆடைக்கு மேலேயே அவர்களது மேனியும் தேய்க்கப்பட்டது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டும் போது நடந்த சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டியது 3 பேர். ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அவர்களும், ஹஜ்ரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்பவர்களும், உஸாமத் இப்னு ஸைத் ஆகிய மூவர், இவர்கள்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே இறங்கி அவர்களது புனித உடலை கபரிலே வைத்தவர்களும் ஹஜ்ரத் அலி, ஃபதுல் இப்னு அப்பாஸ், குஸும் இப்னு அப்பாஸ் இவர்கள்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமான இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கபருக்கு ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் இறங்குகிறார்கள். தாரிமியிலே வரக்கூடிய ஹதீஸ், நான் இங்கே ஹதீஸுடைய கருத்துக்களை மட்டும் சொல்கிறேன், வாசகத்தை படிக்காமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் என்னுடைய கபரில் 70,000 மலக்குகள் இறங்குகிறார்கள்.
அவர்கள் பெருமானாருடைய கபரை சுற்றி பெருமானார் மீது செலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு மாலை வரை இருந்துவிட்டு அவர்கள் மேலே சென்று விடுகிறார்கள். பிறகு மாலையிலே 70,000 மலக்குகள் வருகிறார்கள். அவர்களும் பெருமானார் மீது செலவாத்து கொண்டிருக்கிற சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படியே நாளை மறுமை நாள் வருகிற வரை, கபரில் இருந்து எல்லோரும் எழுப்பப்படுகிற வரை, அவர்களது கபரை சுற்றி 70,000 மலக்குகள் செலவாத்து சொல்கிறார்கள். நாளை சூர் ஊதப்பட்டு எல்லோரும் கபரில் இருந்து எழுந்திருக்கும் போது மற்ற எல்லோரும் தனியாக எழுந்து வருவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் 70,000 மலக்குகள் சூழ தன்னுடைய கபரில் இருந்து எழுந்து வருவார்கள் என்று இங்கே வாசிக்கப்பட்ட ஹதீஸிலே வருகிறது. மதீனா முனவ்வராவிலே பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு பெரிய சோகமான ஒரு சம்பவம் நடந்தது. அது நடந்தது ஹலீஃபாக்களுடைய காலத்தில் அல்ல, பனு உமையாக்களுடைய காலத்திலே. அந்த நேரத்தில் இருந்த ஆட்சியாளர்களுடைய சில தவறுகளாலே மதீனாவிலே மோசமான ஒரு கலவரம் ஏற்பட்டது. அந்த நேரத்திலே 3 நாட்கள் மஸ்ஜிது நபவியிலே பாங்கு சொல்லப்படவும் இல்லை, எகாமத்து சொல்லப்படவும் இல்லை. அந்த நேரத்திலே மக்கள் பள்ளிக்கு வருவார்கள், கரெக்டாக தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டார், அங்கே பாங்கு சத்தமும் இல்லை. அப்போது பாங்கு சொல்லப்பட முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை. மக்கள் பள்ளிக்கு வருவார்கள், இமாம் சயீத் பின் முசைப் சொல்கிறார்கள், சரியாக தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் பெருமானாருடைய கபரில் இருந்து ஒரு சத்தம் வரும், ஒரு ஓசை வரும். அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் புரிந்து கொள்வோம், தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, நாங்கள் தொழுது விட்டு சென்று விடுவோம். இப்படி 3 நாட்கள் நடந்ததாக ஹதரத் சயீத் பின் முசைப் அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய நிலை, ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு நிலையில் இருந்தார்கள். சில சஹாபாக்கள் அல்லாவிடம் வேண்டிக் கொண்டார்கள், பெருமானாருக்கு பிறகு எங்களது பார்வையே வேண்டாம், எங்களை குருடாக்கிவிடு. அப்துல்லாஹி பின் அனீஸ் என்கிற ஒரு சஹாபி அப்படி துவா செய்தார்கள். பெருமானார் வஃபாத்தாகி சில நாட்களுக்கு பிறகு ஹதரத் அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் ஒரு பெண்மணி உம்மு ஐமன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்பவும் வேண்டப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை சந்திப்பதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் செல்கிறார்கள். சந்திக்க சென்றால் அந்த பெண்மணி உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அப்போது அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் சொன்னார்கள், உம்மு ஐமன் அவர்களே, ஏன் நீங்கள் அழ வேண்டும்? அல்லாஹுடைய தூதரை பிரிந்ததை நினைத்து, பெருமானார் பிரிவை நினைத்து நீங்கள் அழுகிறீர்கள். ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் நம்மிடையே இருப்பதை விட அல்லாஹ்விடம் இருப்பது மேலல்லவா, அதை எண்ணி நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று அபூபக்கரும் அவரும் ஆறுதல் சொன்னார்கள். அப்போது அந்த பெண்மணி சொன்னார்கள், நான் பெருமானாருடைய பிரிவை எண்ணி மட்டும் அளவில்லை, அதோடு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் இருந்த வரை வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு இருந்தது, அல்லாஹ்வுடைய நேரடி பார்வை இருந்தது, வஹி இறங்கிக் கொண்டிருந்தது. எப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்களோ வானத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த வஹி நின்று விட்டது என்று நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் கூட தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். ஆக இதுவெல்லாம் சஹாபா பெருமக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த மார்க்கத்தின் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அன்பாகும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் நமக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பையும் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்கிற பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே அவர்களது ஹவுதிலிருந்து தண்ணீர் அருந்துகிற பாக்கியத்தையும் அவர்களது ஷஃபாஅத்தையும் தருவானாக. வ ஆஹுரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.